हर नमः पार्वती पदये हर हर महादेवा தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைத்தலிகனி அப்பமோதவள் போரி கப்பிய அறிமுகியவர் கொத்தியில் உரைபவர் கற்பதம் என வினை கலியே மட்டவில் மலர்வோடு பணியேதானே உட்பட எழுதிய முதல்வோனே புறம் எரி செய்த சிவன் உரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீராது கொடுப்பிரமணிபடும் குணமாக நிதயுபமாக அகுர மகளுடன் அஜிரு முருகனை அகன மனம் அருள் பெருமானே. திருச்செந்தூர் தூண்டுகை விநாயக பெருமானுடைய திருவடிகளை முக்கரணங்களாலும் அழுகாலும் போற்றி மகிழ்கிறேன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி சண்முகநாத சுவாமி திருவடிகளை முக்கரணங்களாலும் பல்காலும் போற்றி மகிழ்கிறேன். பரமாச்சாரியார்கள் பாதங்களை பன்முறை பணிவன்புடன் போற்றி துதித்து மகிழ்கிறேன். சந்தான ஆச்சாரியார்களிடம் திருவடிகளை பன்முறை மீண்டும் மீண்டும் வழுத்தி மகிழ்கிறேன். மாதவ சிவஞான முனிவர் திராவிட மாவாடிய கர்த்தர் காஞ்சி புராணம் என்ற இந்த அரியதொரு பொக்கிஷத்தை நமக்கு கருணை கூர்ந்து நாம் உய்யும்படி நல்கிய வருதம் குருவடிகளை பல்காலும் அணிவன்புடன் போற்றி துதி செய்து கொள்கிறேன். அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கிக் கொள்கிறேன். இந்த தொடர் ஞான வேள்வியிலே என்னோடு இணைந்து என்னை வழி நடாத்தி வருகிற அடியார் பெருமக்கள், கடல் கடந்தும் நம்மோடு இணைந்திருக்கின்ற பெருமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடைய திருவடிகளையும் பலகாலம் துதித்து திருவர்களையும் குருவர்களையும் எண்ணி இன்றைய வகுப்பை துவங்குவோம். தெரிச்சிட்டுள்ளோம். திருச்சிற்றம்பலம், இன்று நாம் ஒரு முக்கியமானது ஒரு படலம் சிந்திக்க இருக்கிறோம். அது சில பேர் நினைக்கலாம், என்ன இவர் எப்போ பார்த்தாலும் எது எந்த படலம் எடுத்தாலும் முக்கியமான படலம் முக்கியமான படலம்னு சொல்கிறாரு என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையும் அதுதான். ஒவ்வொரு படலமும் வருகின்ற பொழுது அதுதான் முக்கியம் என்று என தோன்றுகிறது. சென்ற வாரம் நாம் வந்து பதிகத்தை பார்த்தோம். பதிகம் என்கின்ற ஒரு படலத்தை பார்த்தோம். அருமையானது ஒரு படலம். அந்த இதில் வந்து யாரெல்லாம் வழிபட்டார்கள் வந்து வழிபட்டார்கள் என்ற ஒரு அருமையானது ஒரு சிந்தனையை நம்ம வந்து அதில் சிந்தித்தோம். பதிகம் என்ற படலத்தில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது புராண வரலாற்று படலம். அந்த பதிகம் என்கின்ற அந்த படலம், பதிகம் என்ற சொல்லுக்கு என்ன என்ற அர்த்தம் என்று சொன்னால் தொகுத்து சொல்வது என்று அர்த்தம். இப்போ நம்ம 10 பதிகங்கள் 10 பாடல்களை கொண்டதை வந்து பதிகம்னு சொல்கிறோம் இல்லையா. அது வந்து எதனால், அது பல பாடல்களை பல விஷயங்களை தொகுத்து சொல்வதனால் அதுக்கு பதிகம் என்று பெயர். அதே மாதிரி நம்மளுடைய இந்த பதிகம் என்கின்ற படலத்தில் நீங்கள் நினைக்கலாம், என்னடா பதிகம்னா பாடல் தானே இருக்கணும், இங்கே வந்து வரலாறு இருக்கிறது, யாரெல்லாம் வந்து வழிபட்டார்கள் என்ற வரலாறு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தொகுத்து சொல்வது என்கின்ற பெயரில் மாதவ சிவஞான முனிவர் அந்த நாமத்தை வைத்திருக்கிறார்.
குறிப்பாக இந்த நூலை அவர் அமைத்தது வந்து ரொம்ப சிறப்பு. அடையடையை வந்து எண்ணி வியந்து இருக்கிறேன். பாயிரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேச விடுறாங்க, மீட்டிங் போயிட்டு இருக்கு. சரி போயிட்டு மன்னிக்கிறோம். அதனால முதல்ல வந்து பாயிரம் பார்த்தோம், அதுக்கப்புறம் அதுல ஒரு பகுதியா சிறப்பு பாயிரம் பார்த்தோம். அப்புறம் வந்து நாம வந்து இந்த படலங்கிற ஒரு இதுல வந்து யாரெல்லாம் வந்து வழிபட்டார்கள் என்பதை பற்றிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80க்கு மேற்பட்ட அடியவர்கள் என்று நினைக்கிறேன், அடியவர்கள் அருளாளர்கள் வந்து வழிபட்ட வரலாறை மாதவ சிவஞான முனிவர் தொகுத்து கூறியிருக்கிறார். நூல் அமைத்த முறை உண்மையிலே நம்ம எல்லாம் போற்றி பாராட்டத்தக்க கூடியாகவே அமைந்திருக்கிறது. இப்ப இதுல என்ன செய்ய சொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க அவரோட எதிர்பார்த்துருப்பீங்க. இந்த இதுல வந்து நம்ம பாயிரம் பார்த்தோம், அதுக்கப்புறம் பதிகத்துக்கு முன்னாடி இரண்டு படலத்தை பார்த்தோம் இல்லையா, திரு நாட்டு படலம் திரு நகர படலம். அதையும் நான் விளக்கினேன். ஏன் வந்து அந்த நாளை பற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார், ஏன்னா அந்த தொண்டை நாடு வந்து ஒரு சிவமாகவே கருதப்படுகின்றது. அதே போல அந்த காஞ்சி மாநகரம் அதுல வந்து அந்த நகரத்தை பற்றிய பாடியிருக்கிறார். அப்புறம் பதிகம் என்பதுல வந்து அருமையாக அந்த இது நம்ம சென்ற வாரம் சிந்தித்தோம். இந்த நூல்களில் வந்து யாரெல்லாம் வந்து வழிபட்டு பேறு பெற்றார்கள் அப்படின்னு அவர் சொல்ல போறதோ அதை வந்து ஒரு ட்ரைலர் மாதிரி, ஒரு முன்னோட்டம் மாதிரி இல்லையா, அதை வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட அடியாவர்கள் அருளாளர்கள் வந்து வழிபட்டு என்னென்ன பேரு பெற்றுக்கிறாங்க, என்னென்ன பதவி பெற்றுக்கிறாங்க அப்படி பார்த்தோம்னா, யார் என்னென்ன பதவி பெற்றாங்களோ கிட்டத்தட்ட எல்லாருமே இங்கே தான் வந்து வழிபட்டுக்கிறாங்க. காஞ்சிபுரத்தை தான் வந்து வழிபட்டுருக்காங்க. பிரம்மா படைக்கின்ற பேரினை பெற்றது, திருமால் காக்கின்ற பேரினை பெற்றது, அப்புறம் வந்து நவ கிரகங்கள் அவரவர்களுடைய அந்த பதவியை பெற்றது, பஞ்ச பாண்டவர்கள் பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட என்று அந்த பதிகம் நாம் படிக்கிறோம் இல்லையா, அந்த பார்க்கடலால் அருளப்பட்டது, கருடன் வழிபட்டது, அப்புறம் கருடனுடைய தம்பிமார்களாக இருக்கின்ற நாகங்கள் வழிபட்டது, அப்புறம் வந்து திருமால் பன்முறை ஒவ்வொரு அவதாரமும் திருமாலினுடைய ஒவ்வொரு அவதாரமும் இங்கே தான் வந்து வழிபட்டிருக்காங்க. நம்ம பெருமானை வழிபடுறதோட மட்டும் இல்லாமல் என்னென்ன அருள் பெருமானிடமிருந்து என்னென்ன அருளிய பாடலெல்லாம் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த பதிகம் என்கின்ற சிந்தித்தோம். இன்று புராண வரலாற்று படலம். இது என்ன புராண வரலாற்று படலம், ஒரு தோற்றுவாய் ஒரு அறிமுகம் கொடுத்துட்றேன் இந்த இதை பற்றி சிந்திப்பதற்கு முன்னாடி. இந்த புராணத்தினுடைய வரலாறு, இந்த நமக்கு வரலாறு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வரலாறு தெரிந்தோம் என்று சொன்னால் நம்ம தமிழ் இனத்தினுடைய பெருமையை நாம் வந்து என்றுமே மறக்க மாட்டோம். வரலாறு தெரியாமல் இருப்பது தான் வந்து பிரச்சனை. இந்த வரலாறு தெரியாமல் வரலாறு திரித்து கூறப்படுவதனால நிறைய பிரச்சனைகள், நம்ம தமிழர்கள் அவருடைய அடையாளத்தை இழந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு யார் நம்ம யார் நம்மளுடைய பெருமை என்ன என்று தெரியவில்லை. அதனால தான் மற்ற சமயத்தையோ மற்ற இனத்தையோ அவங்க வந்து பின்பற்றுவதில் ரொம்ப தீவிரமாக இருந்து கொண்டிருக்காங்க. இப்போ வடிவேல் கூட நம்ம நகைச்சுவையில் வரலாறு முக்கியம் அமைச்சரின்னு சொல்வார் இல்லையா. இப்போ நமக்கு நம்ம வரலாறு ரொம்ப தெரிந்திருக்க வேண்டும். நம்மளுடைய மாதவ சிவஞான முனிவர் இந்த படலத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த காஞ்சி புராணம் என்ற நூலினுடைய வரலாறு என்ன. இந்த நாளைக்கு வந்து பின்னாடி வந்து நிறைய திருப்தி சொல்கிறாங்க இல்லையா, என்னென்னமோ சொல்கிறாங்க ஆளாளுக்கு. இப்போ இந்த இதெல்லாம் அவ்வளோ வந்துருச்சு, நிறைய சமூக வலைத்தளங்கள் சோசியல் சைட்ஸ்லாம் அவரை வந்துருச்சு. அதனால யார் வேணால் என்ன கருத்து வேணால் சொல்லலாம். அதுக்கு வந்து ஒரு 10 பேர் லைக் பண்ணுவதுக்கு இருப்பாங்க, ஒரு 100 பேர் ஷேர் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. அதை வந்து திரித்து அவங்க வந்து இது ஆதாரம்லாம் சொல்லி என்னென்னமோ போயிட்டு இருக்கு உலகத்தில். இதனால் நாளைக்கு வந்து இதையும் இந்த நூலையும் இப்போ இந்த நூலையும் நிறைய பேர் வந்து மாற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நூலை வந்து திரித்து சொல்லிடக்கூடாது என்பதற்காக இதெல்லாம் உணர்ந்த நம்மளுடைய ஆசிரியர் பெருந்தகை. இந்த கதை வந்த கதை, இந்த புராண வரலாறு என்ன இல்லையா, அது வரலாறு நம்ம ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வரலாறு என்ன என்பதை ரொம்ப அருமையாக வைக்கிறார். பாருங்க எவ்வளோ அருமையாக நூலை படைத்திருக்கிறார். முதல்ல பாயிரம், அப்புறம் அந்த நாடினுடைய சிறப்பு, அந்த நகரத்தினுடைய சிறப்பு, அப்புறம் அதில் வந்து பதிகம் வந்து வழிபட்டவர்கள் அந்த கதை, இந்த நூல்கள் வருகின்ற அனைத்து கதையிலையும் ஒவ்வொரு கதையும் ஒரு ஒரு வரியாக ஒவ்வொரு சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டார். இப்போ இந்த நூலை நான் எப்படி, இந்த நூலினுடைய வரலாறு என்ன என்பதை வந்து அருமையாக சொல்லியிருக்கிறார். அடுத்த இதிலிருந்து
நமக்கு அந்த நூலினுடைய மைய கருத்தாகி கை க மைய கருத்தான யாரெல்லாம் வந்து எங்கெங்க வழிபட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சிறப்பான ஒரு கதை நமக்கு வந்து சிந்திக்க இருக்கிறோம். புராண கதை. இன்று நாம் வந்து புராண வரலாற்று படலத்திற்குள் உள்போகுவோம். இந்த புராண வரலாற்றுல நாம் வந்து என்னெல்லாம் சிந்திக்க இருக்கிறோம் என்று சொன்னால், நைமிசாரண்யம் என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது வட இந்தியாவில், இன்றும் இருக்கிறது. அதனுடைய சிறப்பு என்ன, அதற்கும் இந்த புராணத்திற்கும் என்ன தொடர்பு? அங்கு நிறைய முனிவர்கள் குழுமி இருந்தார்கள் அந்த நைமிசரணியம் என்ற வர்ண வனத்துல. அந்த வனத்தில் இருக்கின்ற முனிவர்களுடைய சிறப்பு என்ன? அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நமக்கு புரியுற மாதிரி சொல்றோம்னா ஒரு மீட்டிங் இல்லையா, ஒரு மீட்டிங் பண்ணாங்க. அந்த கூட்டம், அந்த ஆலோசனை கூட்டம்னு வைத்துக்கலாம், இல்லை அந்த மீட்டிங்னு வைத்துக்கலாம், அதனுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி நாம் வந்து சிந்திக்க இருக்கிறோம். அப்புறம் அங்கு யார் வந்தாங்க, இவங்க அவங்கெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு 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 இப்போ இன்று நிறைய நடக்குதுல்ல விவாதங்கள் இல்லையா, ரொம்ப அது வந்து பிரசித்தி பெற்றதாயிடுச்சு. ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது, சர்ச்சைக்குரிய தலைப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது, அதை நாலஞ்சு பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே யார் யார் என்ன பேசணும்னு முன்னாடியே வந்து திரைப்படம் மாதிரி தான், நீ வந்து இதை பேசணும் இதை பேசணும் இதை பேசணும் முன்னாடியே வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் அவங்கள பேசுறது, கடைசியில் என்ன முடிவு கொடுக்கறது, யார் மக்கள் என்ன கேட்க விரும்புகிறாங்களோ அதை சொல்கிறது, இல்லைன்னா இவங்க வந்து மக்களை என்னென்னு கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை சொல்கிறது. இதுதான் விவாதங்கள் நடந்துட்டுருக்கு. அங்கேயும் ஒரு விவாதம் நடந்தது, ஒரு பெரிய விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தினுடைய முடிவு கிடைத்ததா, அவங்க என்னத்தை விவாதிச்சாங்க, எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லா முனிவர்களும் ஒரு இடத்துல ஒன்று கூடி என்னத்தை விவாதிச்சாங்க, அந்த விவாதத்திற்கு முடிவு வந்ததா? அப்போ முடிவு வராமல் குழம்பி இருக்கின்ற சூழ்நிலையில யார் வராங்க அந்த இடத்துல வந்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இதை தான் நம்ம வந்து இன்றைய வந்து சிந்திக்க இருக்கிறோம். இப்போ முதல்ல நான் சொல்றேன், இந்த கதை நடந்தது இதுவாறு நாம் வந்து எங்க இருந்தோம், முதல் மூன்று படலங்கள்ல நம்ம எங்க இருந்தோம், எந்த இடத்துல இருந்தோம், நம்மளுடைய களம் என்ன, யாரா சொல்ல இயலுமா? முதல் மூன்று படலம், பாயிரம், பாயிரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சிறப்பு பாயிரம், அப்புறம் திருநாட்டு படலம், திருநகர படலம், இதெல்லாம் நம்ம எங்க இருந்தோம், நம்மளுடைய இடம் என்ன, நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற இடம் என்ன? நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இடம் வந்து காஞ்சிபுரம், தொண்டை நாடு, தமிழகம். இன்று நம்ம அப்படியே நம்ம வந்து வடக்கு நோக்கி பயணிக்கிறோம். அங்கு நைமிசரணியம் என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. வட இந்தியாவில் நைமிசரணியம் என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு தான் நம்மளை வந்து நம்ம பயணிக்க போகிறோம். அங்கே என்ன நடக்குது, பல ஆண்டுகளுக்கு முன்பு நைமிசரணியத்தில் என்ன நடக்குது நைமிசரணியத்தில் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். அதற்கு முன்னதாக அந்த நைமிசரணம் எப்படி இருக்கிறது, அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அதாவது கலியுகம் ஆரம்பிக்குது. கலியுகம் ஆரம்பித்தோடனே இந்த முனிவர்கள் எல்லாம் சென்று பிரம்மா கிட்ட போறாங்க. இந்த முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து சென்று என்ன கேட்குறாங்க, ஆகா இனிமேல் கலியுகம் ஆரம்பிச்சிருச்சு, கொடுமைகள் எல்லாம் அதிகமாக வரப்போகிறது, நாங்கள் வந்து இதிலிருந்து விடுபடணும் என்றால் எங்களுக்கு தவம் செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும். அப்போ அதுக்கு முன்னாடி தவம் செய்வதற்கு இடம் கேட்கல, ஏன்னா அந்த காலத்தில் கலியுகத்துக்கு முன்னாடி எங்கே வேணால் தவம் செய்யலாம், ஆனால் கலியுகம் வந்துச்சுன்னா தவம் செய்ய முடியாது, தவம் செய்வது தான் ரொம்ப பிரச்சனை. இப்போ வந்து காஞ்சிபுராணம் வகுப்பு வாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப குறைவான நபர்கள் தான் வருவாங்க. இதே வேற ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, ஒரு போட்டி நடந்துட்டு, கிரிக்கெட் போட்டி இல்லை ஒரு விவாதம் இல்லை ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்வு நடந்துருக்குன்னா எல்லாரும் வந்துடுவாங்க. ஏன்னா இங்கே அதேமாதிரி தவம் செய்யணும்னா நமக்கு பல பிரச்சனைகள் வரும், மற்ற ஏதாவது ஒரு கெட்ட செயல் செய்யணும்னா எல்லாமே வந்து ரெடிலி அவைலபிள், போய் வாங்கணும் ஜஸ்ட் கெட்டிட்டு அவ்வளோதான், எதனாலும் எளிமையாக கிடைத்துவிடும். ஆனால் நம்ம பெருமானை வழிபட வேண்டும் என்று சொன்னாலோ அதுக்கு நிறைய இடையூறு வரும், ஏன்னா அது கலியுகம். இதெல்லாம் தெரிந்துதான் அவங்க வந்து எங்களுக்கு தவம் செய்வதற்கு இடையூறு இல்லாமல் ஒரு இடத்தை சொல்லுங்க பிரம்மதேவனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து பிரம்மதேவன் என்ன செய்கிறார், தர்ப்பம் இருக்கு இல்லையா,
இப்ப இங்க தாமிரபரணி காற்று எங்க இப்ப நதி பக்கத்துல நிறைய இடங்கள் எல்லாம் அது தானாகவே இயல்பாகவே நிறைய இயற்கையாகவே விளைந்திருக்கும். தற்பை தற்பை வந்து நமது வழிபாடுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தர்பையில தான் நம்ம வந்து கிரியைகள் செய்வோம். அப்புறம் நம்ம கும்பாபிஷேகம் கொண்ட நிறைய கிரியைகளுக்கு தர்பையை பயன்படுத்துகிறோம். அனுஷ்டானம் பண்ணுகின்ற பொழுது, சிவபூஜை செய்கின்ற பொழுது அந்த தர்பையில் அமைந்த அந்த பாய் என்று சொல்லுவோம்ல, அந்த இருக்கையில தான் உட்காரணும் என்று சொல்லியிருக்கிறது. என்ன சொல்ல போனால், இந்த கிரகணங்கள் வருகின்ற நேரத்தில் கிராமப்புறத்தில் கூட அந்த காலத்தில் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ நடைமுறை எந்த ஊரில் தான் இருக்குது என்று தெரியல. கிரகணம் வருகின்ற நேரத்துல அந்த சாதத்தை அதுக்கு ஒருவே அதுக்கு முன் செய்த சாதகமாக இருக்கும் சாதமாக அன்னம் ஏதாவது அமுது சாப்பாடு எதுவும் இருந்துச்சுன்னா அது அந்த தர்பையை வந்து கொஞ்சம் பிச்சு போட்டுருவாங்க. அது போட்டுட்டோம்னா அதனுடைய அந்த அந்த தோஷம் வந்து வராது. அதுக்கப்புறம் அதை எடுத்து மறுபடியும் உட்கொள்ளலாம் என்று உண்டு. இன்னும் தர்பைக்கு வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஆற்றல்லாம் கூட உண்டு. அப்போ அந்த தர்பையை வந்து அவர் என்ன செய்யறார், அந்த பக்கம் அப்படி உயர்ந்த ஒரு தர்பையை வந்து அவர் வந்து ஒரு சக்கரம் மாதிரி செய்யறார். சக்கரம் செஞ்சு அதை உருட்டி விடுறார். சக்கரம் மாதிரி அந்த தர்பையை செய்து அதை வந்து உருட்டி விடுறார். உருட்டி விட்டுட்டு இது போய் எங்க நிக்குதோ, இந்த சக்கரம் வந்து எங்க நிக்குதோ அந்த இடத்துல போய் தவம் செய்வீங்க. அங்க வந்து எந்த வித ஒரு உங்களுக்கு இடையூறும் வராது. அதுதான் வந்து தவம் செய்வதற்கு உகந்த இடம் அப்படின்னு சொல்றார். அப்ப அவர் சக்கரம் செய்கிறார், தர்பையிலே சக்கரம் செய்கிறார், செய்து அதை விரட்டி விடுகிறார். இப்போ அந்த முனிவர்கள் என்ன செய்யறாங்க, அப்படி ஏன் சக்கரம் பின்னாடியே வர்றாங்க, அது எங்கெல்லாம் போதும் அது பின்னாடியே வராங்க. ஒரு அருமையான ஒரு காட்சி இல்லையா? இப்போ அது கிராஃபிக்கலாக நம்ம யோசிச்சு மனசுல யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பாகும். அப்போ அந்த சக்கரம் அப்படி அங்கே போகுது, பல பல ஊர்களுக்கு போகுது, பல பல நாடுகளுக்கு போகுது, பல இடங்களுக்கு வருகிறது. கடைசியில் வந்து அது வந்து நம்மளுடைய பாரத தேசத்துல வடநாட்டில் ஒரு இடத்துல வந்து நிற்குது. அது வந்து ஒரு காடு, அதனால அந்த இடத்துல வந்து நின்ன உடனே இது வந்து இதுதான் நமக்கு தவம் செய்த உட்கார்ந்த இடம், பிரம்மன் சொன்ன இடம் சொல்லி முனிவரெல்லாம் மகிழ்ந்து அந்த இடத்துல தவம் செய்யறாங்க. இப்படியே தர்ப்பையினால சக்கரம் செய்யப்பட்டு கண்டறியப்பட்ட இடம், அதனால இது பேர் நைமி சரணியம் என்கின்ற பேர் வந்தது. இது தந்திதாந்த பதம்னு சொல்லுவோம் இல்லையா வடமொழியில, காரண பெயர். நேமி ஓய்ந்த இடம், அதை நேமி என்று சொன்னால் தர்பை, அது ஓய்ந்த இடம், அதனால இது வந்து நைமி சாரண்யம், நைமிசம், நைமி சாரண்யம் என்று வடமொழியில கூறப்படுகிறது. நேமி என்று சொன்னால் தர்பை. இது காந்த் நம்மளுடைய கந்த புராணத்துல கூட இதை பற்றி ஒரு சொற்றொடர் வருகிறது. தாமரை கிழவன் ஒய்த்த தருப்பை இனேமி தன்னால், தருப்பையின் நேமி தன்னால் நாமம தொன்று பெற்ற நைமிசம், இதனுடைய காரண பெயர் அப்படிங்கிறத வந்து கந்தபுராணத்தை சொல்றோம். தாமரை கிழவன் ஒய்த்த தருப்பையின் நேமி தன்னால் நாமம தொன்று பெற்ற நைமிசம் அப்படின்னு கந்தபுராணத்துல வருகிறது. இப்ப இது நம்ம வந்து இதனுடைய பெயர் காரணத்தை பட்டுட்டோம், இதனுடைய சிறப்பையை பற்றி சிந்திச்சிட்டோம். அது அந்த தர்பை சக்கரம் வந்து நின்ற இடம், இப்ப பிரம்மதேவனால் நம்மால் நம்ம அறிவுறுத்தப்பட்ட இடம், அங்க வந்து எந்த வித தவம் செய்வதற்கு ஏற்ற இடம் இல்லையா? இப்ப நம்ம வந்து தவம் செய்வதற்கு ஏற்ற இடமா இருக்கு நம்ம இடமெல்லாம். நம்ம எப்ப வந்து சாமியை பத்தி நினைக்கணும்னு நினைக்கிறோமோ அப்பதான் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்னைக்கு என்னென்னமோ வந்து புதுசு புதுசா விட்டுட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ங்கிறாங்க, டெலிகிராம்ங்கிறாங்க, என்னென்னமோ விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வேற பக்கம் திரும்பினோம்னா தொலைக்காட்சி, அவ்வளோ சேனல். நானும் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப தூர்தர்ஷன் ஒன்னே ஒன்று வரும், அது வெள்ளிக்கிழமை தான் ஒளியும் ஒளியும்னு வரும். அப்போ அவ்வளோ கூட்டம் கூடி பார்ப்போம், மற்ற நாளில் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எவ்வளவோ சேனல் வந்து நிறைய பேர் வந்து நான் நண்பர்கள்லாம் பார்ப்பேன், கேள்விப்படுவேன், அவங்க வந்து போய் உட்காந்து அப்படியே ஒவ்வொரு சேனலாக அப்படியே நம்ம எப்படி நம்ம தலையாத்திரை பண்ணுறோம் இல்லையா, நம்ம வந்து அப்படியே சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு அப்படி தலையாத்திரை பண்ணுறோம்ல, அது மாதிரி தினமும் அவங்களாம் வந்து சேனல் யாத்திரை பண்ணுவாங்க. ஒரு சேனல் இருந்து ஆரம்பிச்சு அப்படியே அடுத்து 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 அது பண்ணலன்னா சில பேருக்கு வந்து தூக்கம் வரும். அது மாதிரி சில பேருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான செய்தி வரும், ஆனால் அது எல்லாத்தையும் படிச்சிடணும், படிக்கிறோன்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் வராது. அதை வந்து படித்து முடிச்சாதான் அவங்களுடைய ஒரு அவங்களுடைய கடனை முடித்த மாதிரி.
அப்புறம் இன்னொரு பக்கம் எஃப்எம் அது இது என்னென்னமோ அப்புறம் நாளிதழ்கள் அப்புறம் வார இதழ்கள் என்னென்னமோ நம்ம தவத்துக்கு என்னென்ன இடையூறு இருக்கோ எல்லாமே இருக்கு. ஆனால் தவம் செய்வதற்கென்று நமக்கு வந்து இதெல்லாம் கடந்துதான் நம்ம வரணும், சாமியை வந்து நம்ம அணுகணும்னா. ஆக இது மாதிரி தவம் செய்வதற்கான இடத்தை அவங்க வந்து கண்டறிஞ்சிட்டாங்க, அதனுடைய பெயர் காரணம் அதனுடைய சிறப்பு எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அந்த நைமிஸ்ரெண்டு நம்ம எல்லாம் போகிறோம், அது எப்படி இருக்கிறது இன்னும் அது வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு சரியா. நம்மளுடைய அகக்கண்களுக்கு அது வந்து நல்லாவே இருக்கிறது. அது எப்படிலாம் இருக்கிறது நாங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து நைமிசரணியம் போவோம், அது எப்படிலாம் இருக்கிறது என்று நம்மளுடைய சுவாமிகளுடைய பார்வையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம போனோம்னா அது வந்து நமக்கு சரியா தெரியாது. இந்த படலத்தினுடைய முதல் பாடல் நான் நம்ம குழுமத்திலையும் பகிர்ந்திருக்கிறேன், நம்மளுடைய இந்த அரட்டை என்று சொல்கின்ற சாட்லையும் பகிர்ந்திருக்கிறேன். மிடல் கெழு தவத்தோர் வேல்விசை வினைக்கு வேண்டிய வேண்டியாங்கு உதவ கடவுளான் பயிலும் காட்சியால் அவி ஊன்கை கொல துதைந்த வானவரால் தொடர்வுறும் ஓம புகை தழி சுரும்பர் உலர்தரா பன்மலர் பொழிலால் அடர்தரும் காமர் கற் பகவனமே ஆயது நைமிசரணியம். சுவாமி என்ன சொல்றாங்க, இந்த நைமிசரணியம் நம்ம போயிட்டோம், அந்த நைமிசரணியம் வந்து எப்படி இருக்கிறதா, கற்பகவனம் தான் என்று ஓமை சொல்கிறார். இந்த நைமிசரணியத்தை அப்படியே ஒவ்வொன்றா ஓமைப்படுத்திட்டு வருவார் சுவாமிகள் மாதவ சிவஞான முனிவர். அப்ப முதல் பாடல்ல அது நைமிசரணியம் வந்து கற்பக வனமா, கற்பக மரம் கூட இல்லை கற்பக வனமா. கற்பகம் என்கின்ற ஒரு மரம் இருக்கிறது இல்லையா, கற்பக தரு கிராமப்புறங்கள்லாம் அந்த காலத்துல கற்பகம்னு பேர் வைப்பாங்க, இப்ப அப்படிலாம் வைக்கிறாங்க வைக்கிற மாதிரி இல்லை. அப்ப கற்பகம் என்றால் என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி ஒரு மரம் அது தேவ உலகத்துல இருக்கு. நம்ம அந்த மரத்தின் அடியில் சென்று நமக்கு என்ன வேணும்னு நினைத்தமோ அது அப்படியே நடக்கும். இதை பற்றி ஒரு நகைச்சுவையா ஒரு கதை கூட அடியேன் படித்தேன் சிறு பிள்ளையா இருக்கிறப்ப. ஒரு வியாபாரி ரொம்ப ஓய்ந்து ரொம்ப களைப்படைந்து ஒரு மரத்துக்குள்ள போய் தூங்குவாராம். தூங்கிட்டு இருக்கிறப்ப என்ன ரொம்ப ஒரே வெக்கையா இருக்கிறது, ரொப்ப இப்ப வந்து ஒரே இளம் தென்றல் வீசினா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பாராம் அந்த மரத்தடியில படுத்துக்கிட்டு. உடனே பார்த்தா இளம் தென்றல் விஷயமா, நம்ம தரையில மண் தரையில படுத்திருக்கிறோமே நமக்கு வந்து அப்படியே ஒரு பஞ்சனை மெத்தை இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பாராம். உடனே ஒரு பஞ்சனை மெத்தை வந்துருமா, அப்படியே பஞ்சனை படுத்துவங்கிட்டு இருப்பான் அந்த மரத்துல. இது கனவுல அப்படி நடந்துகிட்டே இருக்கு அப்படியே. அப்புறம் வந்து ஆஹா நமக்கு நல்லா தூங்குறது நல்லா இருக்கு, இந்த சமயத்துல வந்து நல்ல பழங்கள் பால் இது மாதிரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாரா. அதே மாதிரி கிடச்சிருமா, சாப்பிட்டு சிவசாமி இருக்க வேண்டியதானே, இப்போதான் மனம் வேலை செய்யுது நம்மளுடைய மனம். அப்போ வேணா ஐயோ இந்த அந்த காற்று இந்த இவ்வளோ பெரிய காட்டில் நம்ம தன்னந்தனியாக இருக்கிறோமே, இப்போ பார்த்துக்கு இந்த நேரம் பார்த்து ஒரு புளி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்பானா, உடனே ஒரு புளி வந்து ஒன்று அடித்து சாப்பிட்ருமா. இது நகைச்சுவையாக இருந்தாலும் நமக்கு கிட்டத்தட்ட நம்ம சூழல் அப்படிதான் இருக்கு. நமக்கு வந்து கற்பகவனம் ஏன் இல்லைன்னு நம்ம வருத்தப்படலாம், ஆனால் இருந்துச்சுன்னா நம்ம நல்ல விஷயங்கள் கேட்க மாட்டோமே. அதனால தான் சாமி இன்னமும் அந்த கற்பக மரங்களெல்லாம் இந்த கலிகாலத்துல நம்ம கண்ணுக்கு தெரியல போல இருக்கு. நம்ம நல்ல விஷயம் எது நமக்கு கெட்டது, நமக்கே நல்லது எது நமக்கு கெட்டது எது நமக்கு தெரியல, அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இருக்கும். அப்ப இது கற்பக மரம் அப்படிங்கிறது வந்து நம்ம கேட்டதை அப்படியே நம்ம கேட்டபடி அப்படியே கொடுத்துருவோம், அது மரம். இது வந்து கற்பக மனம், மரத்துக்கும் மரத்துக்கும் மனத்துக்கும் என்ன வித்தியாசம், மரம் என்று சொன்னால் ஒன்று தனி மரம் தோப்பாகாது என்று சொல்லுவாங்க இல்லையா. அங்க இப்ப நீங்க கேட்கலாம், நீங்க ஒரு மரம் தான் இருக்கு, நம்ம ஒருவேளை காஞ்சி புராணத்துல இருக்கிற அந்த ஏழு பேருக்கும் என்னோட சேர்த்து ஒரு எட்டு பேருக்கும் இந்த கற்பக மரம் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு. நம்ம எல்லாம் வந்து சாமி பாக்குறாரு சரி பரவாயில்ல, இந்த குழந்தைகள்லாம் இந்த கலியுகத்தையும் பல தொல்லைகளுக்கு மத்தியில வந்து காஞ்சி புராணம் வந்து சிந்திச்சிட்டு இருக்கிறாங்க, அதனால நம்ம இவருக்கெல்லாம் கற்பக மரத்தையே கொண்டு கூட்டிட்டு போய் காமிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நல்லா சந்தோஷப்படுவோம் இல்லையா.
ஆனா நீ நினைக்கலாம், சில பேர் நினைக்கலாம், இருக்கிறது ஒரு முறை, ஏழு பேர் எட்டு பேர் இருக்கிறமே நமக்குள்ள சண்டை வந்துருமே, சண்டை போட்டுற கூடாது அப்படிங்கிறதுக்காக வனம், வனம்னா ஆளுக்கு ஒரு மரத்துக்கு இவ்வளே உட்காந்து யோசிக்கலாம், நான் எனக்கு அது வேணும் இதுக்கு வேணும் அப்படின்னு ஒருத்தவங்க ஒருத்தவங்க தொந்தரவு பண்ணாம. அப்ப வனம் என்று சொன்னால் மரங்களினுடைய திரட்சி, மரங்களுடைய தொகுதி, அது மாதிரி. அப்ப எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு மரம் கிடைச்சிடும். அப்ப இந்த நைமி சரணியம் வந்து எப்படி இருக்கிறது என்று சொன்னா, கற்பக மரம் இல்ல, கற்பக வனமாவே இருக்கிறதா, அவ்வளவு அருமையா. ஏன் கற்பக வனமாக இருக்கிறது, எப்படி கற்பக வனமாக இருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், மிடல்கிழு தவத்தோர் அப்படின்னா வலிமை பொருந்திய தவத்தை உடையவர்கள். அவர்கள் செய்வினைக்கு, செய்வினைனா அந்த பில்லி சூனியம் அந்த செய்வினை இல்ல, இந்த இடத்துல யாகம் செய்வதற்கு வேண்டிய செய்வினைக்கு வேண்டிய வேண்டியாங்கு உதவ. அது எப்படி, அந்த வேண்டிய பொருட்களை வேண்டியவாறே உதவுகிறது. அதற்கு அடுத்து இப்ப வேள்வி செய்துட்டாங்க, அப்புறம் தேவர்கள் வந்து அவி பெறணும். அவி என்று சொன்னால் அந்த ஆகுதி சொல்லுவோம் இல்லையா, அந்த வேள்வியில கடைசியில வந்து நம்ம வந்து ஆகுதி பண்ணுவோம், பூர்ணாகுதி. அதாவது அந்த கிட்டத்தட்ட வேள்வியில இடப்படுகின்ற, அதாவது இதுல இதை பற்றி நம்ம ஒரு படலம் இருக்கிறது. அக்னியை வந்து நம்ம சென்ற படலம் என்கின்ற அந்த பதிகம் என்கின்ற படலத்தையும் பார்த்தோம். அக்னி தேவன் வந்து இந்த அவியை சுமப்பதற்கு சக்தியை பெற்றது எங்க, காஞ்சிபுரத்துல வந்து பெருமானை வழிபட்டு தான். இப்போ இந்த அக்னி தேவனே மூன்று அக்னி தேவன் இருக்கிறார்கள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கிறது, அதெல்லாம் நம்ம பற்றி பின்னாடி படிக்க இருக்கிறோம். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த அவி அதாவது இந்த கடவுள் வந்து இந்த உலகத்தை எப்படி படைத்திருக்கிறார், திருக்குறளில் கூட இருக்கிறது, எப்படி படைத்திருக்கிறார்னா, ஒருவர் கொடுத்து மற்றொருவர் வாழ வேண்டும், ஒருவரிடமிருந்து மற்றொருவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிவ் அண்ட் டேக் பாலிசிலாம் சொல்றாங்க இல்லையா, அதுதான் சாமி உலகத்தை படைத்திருக்கிறார். நம்ம இங்கிருந்து வேள்வி செய்வதனால தேவர்களுக்கு அதுதான் உணவு. இதெல்லாம் நிறைய பேர் வந்து முட்டாள்தனம் மூட நம்பிக்கை எப்பெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் அறிவியல் பூர்வமான உண்மை. அதே மாதிரி தேவர்கள் வந்து நமக்கு மகிழ்ந்து மழை தந்தாதான் நமக்கு உணவு. இப்ப எப்படி இணைத்திருக்காரு பாருங்க கடவுள் உலகத்தை. இப்ப இந்த எப்படி நம்ம இங்க கொடுக்கறது வந்து தேவர்களுக்கு போனா அப்படின்னா, அது வந்து ரொம்ப இந்த மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதற்கு நமக்கு வந்து எப்படி நடக்கிறது என்று சூட்சமமாக சொல்லப்பட்டிருக்கு. அக்னி தேவன் தான் இங்க இருக்கின்ற நம்ம அவி உணவை அந்தந்த தேவர்களுக்கு கொண்டு கொடுக்க வேண்டிய அந்த பணி யாருக்குன்னா, அது அக்னி தேவனுக்கு இருக்கிறது. அதெல்லாம் பற்றி நம்ம அந்த அக்னி தேவன் வந்து பெருமானை வழிபட்ட அந்த படலத்துல ரொம்ப ஆழமாக யோசிப்போம். ரொம்ப அறிவியல் பூர்வமாக எப்படி வந்து இங்கிருந்து அங்க டிரான்ஸ்பர் ஆஃப் எனர்ஜி, நமக்கு ஆங்கில சொன்னா தானே புரியும் எல்லாமே, அந்த டிரான்ஸ்பர் ஆஃப் எனர்ஜி எப்படி நடக்கிறது அப்படின்னு ரொம்ப சாமி வந்து ரொம்ப அருமையாக அந்த படலத்துல விளக்கி இருக்கிறார். அது இருக்கட்டும். இப்ப வந்து அப்ப அங்க தேவர்களும் அங்க அந்த வனத்துக்குள்ளே இருக்கிறாங்க அந்த இதை அவிவை வாங்குவதற்காக. அடுத்தது இப்ப வேள்வி செய்யணும்னா நமக்கு வந்துலாம் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது இல்லையா. இப்போ சில நேரங்களில் நான் வகுப்பெடுப்புற கூட சில ஈக்கள் கொசுக்கள் பூச்சிலாம் சில நேரங்களில் வந்து இரவு நேரம்ல வந்து தொந்தரவு பண்ணும், நமக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கும். அப்போ இந்த வேள்வி புகையால வண்டுகள் வந்து சஞ்சரிக்காத சோலைகளை உடையது. இப்போ அவங்க வந்து அவங்க பாட்டு வேள்வி செஞ்சுட்டு இருப்பாங்க, அதனால இது வந்து கற்பக வனம் கற்பக சோலைன்னு சொல்றாரு மூன்று காரணங்களால. மிடல்கள் தவத்தோர் வேள்வி செய் வினைக்கு வேண்டிய வேண்டியாங்கு உதவ, இது முதல் காரணம். அதாவது வலிமை பொருந்திய தவத்தை உடையவர்கள் யாகம் செய்வதற்கு வேண்டிய பொருளை வேண்டியவாறே உதவுதான், அதுதான். ஏதாவது ஒரு சிவபூஜை பண்ணோம்னா நம்ம எவ்வளவு கடினப்பட்டு பொருட்களை நம்ம சேகரம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா உண்மையான பொருட்கள் எதுவுமே இல்லை. கற்பூரம் என்று சொன்னா அது கற்பூரம், உண்மையான கற்பூரம் இல்லை. சந்தனம்னா சந்தனம், உண்மை சந்தனம் இல்லை. எல்லாமே வந்து சந்தையில வந்து பல வகையான மாற்று சரக்குகள் தான் இருக்கு, உண்மையான சரக்குகள் இல்லை. இப்போ ஆனால் அந்த வேள்வி அந்த அந்த காட்டில் நைமிசரங்கிற காட்டில் வேள்விக்கு என்ன தேவையோ அதை அப்படியே வேண்டியவாறே கொடுக்குது அந்த வனம். அடுத்து தேவர்கள் அங்கு கொண்டு இருக்குது. கடவுளான் பயிலும் காட்சியான் அவி ஊன்கை கொல துதைந்த வானவரால், அவி ஊன்கை கொல துதைந்த வானவரால், அவி கொள்வதற்கு தேவர்கள் அங்கே இருக்கிறார்கள். தொடர் உறும் ஓம புகை தழி சுரும்பர் உலர்தர பன்மலர் ஒளிலால் அடர்தரும் காமர் கற்பக வனமே ஆயது நைமி சாரணியம். சுரும்பர் என்று சொன்னால் வண்டுகள், அந்த வேள்வி போய் வந்துட்டே இருக்கான். பாருங்க ஒரு இடத்துல வந்து நம்ம போறோம், அப்படியே வேள்வி
இப்போ கும்பாபிஷேகத்துக்குலாம் சில நேரங்களில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேள்வி வந்து புகை வர்றதுனாலே நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி பெறுவோம். நமக்கு இந்த இடத்துல இந்த வனத்தில் வந்து அப்படியே எங்கே பார்த்தாலும் வேள்வி வந்துக்கிட்டே இருக்குதான், அப்படியே வேள்வி புகை வந்துக்கிட்டே இருக்கிறான். அங்கங்கே முனிவர் குழாங்கள் வந்து அந்த இடத்த வந்து அப்படியே வேள்வி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ ஒரு அருமையானது ஒரு இடம் எல்லாம் வந்து தவக்குறைவு, அந்த மாதிரி இடங்களை இப்போ கண்ணால் காண முடியல. நம்ம திருமுறைகளும் நிறைய இடங்களில் பயின்று வரும், வேள்வி புகை வந்து ஓயாத இடம் என்று பெரிய புராணத்தில் வரும். நிறைய அடியார்கள் வந்து அப்பூதி அடிகளார் புராணத்தில் கூட அவர் வந்து அந்த களி தேய்வதற்காக வேள்வி செய்து கொண்டே இருக்கிறாராம். இப்போ நம்ம அதிகபட்சம் வேள்வி பார்த்தோம்னா சத்ரு சம்ஹார வேள்வி, நம்ம எதிரிகளை அழிப்பதற்கு அப்படின்னு சில அரசியல்வாதிகள் மற்றவர்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பதவி உயர்வு பெறுவதற்கு அப்படிப்பட்ட சில வேள்விகள் தான் நடக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் வேள்வி நித்தமும் நடக்கிறது, எதற்காக, உலக நன்மைக்காக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த வேள்வி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த வனத்தில் போனோம்னா அப்படி அடர்ந்த வனம், எங்கே பார்த்தாலும் வேள்வி நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வனம் தான் நைமிசாரணி. அப்படி இருந்தது திருவள்ளுவர் பெருந்தொகை கூட வேண்டிய வேண்டியாங்கு உதவுவது தவம் என்று 265வது குறளில் சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, இங்க இவர்கள் தவம் செய்வதற்கு வந்து யானைகள் கூட உதவி செய்கிறதாம். காட்டுல யானைகள் இருக்கிறது, அந்த யானைகள் வந்து இவர்கள் முனிவர்கள் தவம் செய்வதற்கு என்னென்ன உதவியாவது, அதனுடைய அந்த மர குச்சிகளை கொண்டு வந்து சேர்ப்பது, அப்புறம் மற்ற வேள்விக்கான மற்ற பொருள்களை சேர்ப்பது, இதெல்லாம் யானைகள் உதவி செய்து கொண்டிருக்கிறது. இது வந்து நம்மளுடைய புறநானூற்றுல கூட 251வது பாடல் புறநானூற்றுல 5 முதல் 6வது அடியில கான் யானை தந்த விறகில் கடுந்தெரல் செந்தி வேட்டு என்று பாடியிருக்கிறாங்க. ஆக புறநாற்றுல கூட நம்மளுடைய வேள்வியெல்லாம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது வந்து எப்படி யானை தந்த விறகுல வந்து வேள்வி செய்துட்டு இருக்கிறாங்களாம் என்று நம்மளுடைய புறநானூற்றுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புறநானூறு நம்மளுடைய தமிழ் இலக்கியத்தை, நம்மளுடைய தமிழரனுடைய பண்பாட்டை அப்படியே காட்டுகின்ற ஒரு பெரிய ஒரு நூல். அதுல வந்து வேள்வி செய்யப்பட்டிருக்கு. இன்று நிறைய அறிவு ஜீவிகள் வேள்வி, அதெல்லாம் மூட நம்பிக்கை, அதெல்லாம் தமிழர்களுக்கும் அதுவும் சம்பந்தமே இல்லை, அது செய்கிறவர்கள் தமிழர்களே இல்லை, அதெல்லாம் மற்றவர்களை பார்த்து நம்ம மாற்று இனத்தினுடைய தாக்கத்தினால் நமக்கு துணைக்கப்பட்டது அப்படிலாம் நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் அந்த நூலை படிக்கட்டும். அப்புறம் பெருமானாற்றுப்படை என்கின்ற நூறு நூல் இருக்கு. அதுல செந்தி பேணிய முனிவர் வெண்கோட்டு களிறு தரு விறகின் வேட்கும் என்று அந்த நூலும் சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு பகிர்றேன். இப்ப வேள்விக்கு யானை உதவுவதை வந்து பல நூல்கள் வந்து இது மாதிரி நம்முடைய தமிழர் நூல்கள் வந்து பேசி கொண்டிருக்கின்றன. அடுத்தது இந்த வேள்வி தீ வருகிறது. இந்த வேள்வி தீ, அந்த புகைப்படலம், அதை பார்த்து அசுரர்கள் எல்லாம் புறம் இதுகிட்டு ஓடுறாங்க. அது வந்து 2வது பாடல்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேள்வியினுடைய புகை, அந்த புகையை பார்த்து அசுரர்கள் எல்லாம் வந்து அப்படியே பயந்து புறம் இதுகிட்டு ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்க என்பதை நான் பார்ப்போம். 2வது பாடலையும் பகிர்ந்திருக்கிறேன். தாதவிழ் கடுக்கை நருந்தொடை மிளச்சும் தம்பிரான் அடியலா துணரா, அடியல துணரா மாதவர் இயற்று மகவினை சிதைப்ப வருகரும் தைத்தியர் அவர்தம் காதுவெண் ஜாப வலிக்குடைந்தோடும் காட்சியே கடுக்கும் அம் மகத்தி மீத்துயர் தண்ட சுவர்தலம் உறிஞ்ச விசும்பெழு நரும் புகை படலை. அந்த வேள்வி தீயிலிருந்து வருகின்ற அந்த அந்த புகை படலம் எப்படி இருக்கிறதுன்னா, நம்மளுடைய சிவபெருமானுடைய திருவடிகளை அன்றி பிரிது உணராத அடியவர்கள் இருக்கிறாங்களா, பெருந்தவத்தர், அவங்க வந்து பெருந்தவத்தை உடையவர்கள், இயல்பாக செய்கின்ற யாகத்தினை கெடுக்க வருகின்ற
கரிய அசுரர், அசுரர்லாம் எப்படி இருக்காங்க, கரிய அசுரர் வராங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து அந்த அவங்களுடைய சாபத்துக்கு பயந்து ஓடுவாங்க இல்லையா, அசுரர்கள் வந்து சாபத்துக்கு பயந்து ஓடுவாங்க. இப்படி புறமுதுகின்ற ஓடுகின்ற காட்சியை ஒத்திருக்கிறது. இப்ப வந்து எப்போதுமே முனிவர்கள் எல்லாம் வேள்வி செய்தார்கள் வந்து செய்தாங்கன்னா அசுரர்கள் வந்து தடுப்பாங்க. அந்த அசுரர்களை வந்து இயல்பா அப்படி இருப்பாங்க, கரிய நிறத்துல இருப்பாங்க. அவர்கள் வந்து அசுரர்கள் தடுக்குன்றவர்கப்போ முனிவர்கள் வந்து சாபம் விடுவாங்க இல்லையா. அப்ப சாபத்துக்கு பயந்து ஓடிடுவாங்க, புறமுதுகிட்டு ஓடுவாங்க. அது மாதிரி இருக்குதான் இவங்க வேள்வி செய்கின்ற பொழுது வருகின்ற அந்த கரிய புகை. அந்த புகை வந்து என்ன செய்யுது, கருப்பா இருக்கிறது. அப்படியே மேலோங்கி வந்து அந்த படலம் பறக்கும் இல்லையா, அப்படியே இப்ப புகை பறக்கிறது. அப்ப இது வந்து எப்படி இருக்கிறது என்று சொன்னா, முனிவர்கள் வந்து வேள்வி செய்கின்ற பொழுது அவங்களை வந்து அந்த வேள்வியை தடை செய்வதற்காக காக்கின்ற தடுக்க வருகின்ற அந்த அசுரர்கள் அந்த முனிவர்களுடைய சாபத்துக்கு பயந்து அப்படியே மறுபடியும் புறமிதிட்டு ஓடுறாங்க. அது மாதிரி அந்த அந்த வேள்வி புகை இருக்குது. அப்படியே அப்படியே எங்க பார்த்தாலும் அந்த புகை, அது எப்படிப்பட்ட புகையா இருக்கு, நம்ம அடுப்பு வரையில இருக்கிற புகை மாதிரி இல்ல, நறுமணமா இருக்கிறது புகை. தாதவில் கடுக்கை நறுந்தொடை மிளச்சும் தம்பிரான் அடியலா துணரா, மாதவர் இயற்று மகவினை சிதைப்ப வருங்கரும் தைத்தியர். தைத்தியர் என்று சொன்னால் அசுரர்கள், கரும் தைத்தியர், கருப்பா இருக்கிறாங்களாம். அவர்தம் காது வெஞ்சாப வலி குடைந்தோடும் காட்சியே கடுக்கும் அம்மகத்தி மீத்துயர் தண்ட சுவர்தளம் உறிஞ்ச விசும்பெழு நறும் புகை படலம். நறும் புகை படலை, இந்த புகை எப்படி இருக்கு, அந்த வாசம் வந்து அப்படியே நறுமணமா இருக்கு. கண்ணை கசக்கிட்டு ஏண்டா புகைய போடுறாங்க அப்படி இல்லை, அப்படியே நறுமணமா இருக்கிறது. அந்த புகையை வந்து எப்படி இருக்கிறது, அசுரர்கள் புறமிதுகிட்டு ஓடுவதற்கு ஒப்பாக இருக்கிறது. இப்ப இந்த வேள்வியை வந்து அசுரர்கள் எல்லாம் அசுரர்கள் வந்து தடுப்பது வந்து இயல்பான ஒரு விஷயம்தான். வந்து நம்ம நிறைய நூல்களில் பார்த்துருக்குறோம். திருப்புகழ்ல அருணகிரிநாதர், அந்தன் மறை வேள்வி காவல்கார செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்கார அண்டர் உபகார சேவல்கார முடிமேலே வேள்வியை காக்கும் காவல்காரனே என்று பாடியிருக்கிறார் அந்த திருப்புகழ்ல. அந்தன் மறை வேள்வி காவல்கார, தமிழையே சூடிக்கொள்ளும் மாலைக்காரனே, செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்கார அண்டர் உபகார சேவல்கார. சேவல்கார என்று சொன்னால் சேவல் கொடி உடையவனே, அமரர்களுக்கெல்லாம் உதவி செய்கின்ற சேவல் கொடியாக உடையவனே என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பாடியிருக்கிறார். முருகப்பெருமான் வந்து என்ன செய்கிறாராம், அவர் வந்து நம்ம செந்தமிழ் பாவதான் மாலையாக சூடிக்கொள்கிறாராம். தமிழ் மீது அவ்வளோ ஒரு பற்று முருகப்பெருமானுக்கு. நம்ம கந்த புராணத்தில் கூட ஒரு 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 கதை வரும். நாரத முனிவர் வந்து வேள்வி செய்வார், அப்போ அந்த மந்திரத்தை தவறாக உச்சரிப்பார், அப்போ அதுலேருந்து ஒரு ஆட்டுக்கடா வரும். அது வந்து மூன்று உலகங்களையும் அழித்து விடுவதாக அந்த ஆட்டுக்கடா வரும். அப்போ வந்து அவர் என்ன செய்வார், பிரம்மாட்ட போவார், விஷ்ணுட்ட போவார், ஒன்றும் நடக்காது. அப்போ முருகப்பெருமான் வேண்டுகின்ற பொழுது முருகப்பெருமான் அந்த ஆட்டுக்கடாவை அடக்கி கொள்ளலை, அடக்கி அதை ஒரு வாகனமாக வைத்துக் கொள்வார். அதனால சில கோயில்களில் முருகப்பெருமான் கோயிலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆட்டுக்கடா ஒரு வாகனமாக இருக்கும். மயில், ஆட்டுக்கடா, யானை, இந்த மூன்றும் முருகப்பெருமானுக்கு வாகனம், ஆட்டுக்கடா இருக்கும் சில நேரங்கள் சில கோயில்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் இது இதுதான். முருகப்பெருமானும் வேள்வியை வந்து காவல் செய்திருக்கிறார் என்று பார்க்க வரோம். அப்புறம் அங்கு இருக்கின்ற அங்க பெருந்தவர்த்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த படலத்தில் எப்படி அந்த பாடல் எப்படி பார்த்தோம், தாதவிழ் கடுக்கை நருந்தொடை மிளச்சும் தம்பிரான் அடியலா துணரா. தாதவில் கடுக்கை நருந்தொடை என்று சொன்னால் நறுமணம் கமழுகின்ற அந்த கொன்றை மலர், இந்த கொன்றை மலர் மாலையை சூடுகின்றவர் யார், பெருமான். தம்பிரான் என்று சொன்னால் உயிர்களுக்கு தலைவன் என்று அர்த்தம். அந்த சிவபெருமான், அந்த தலைவனாகிய சிவபெருமானுடைய திருவடிகளை அன்றி பிரிதுணரா பெருந்தவத்தர், அதான் முதல் அடியில பார்க்கிறோம். தாதவிழ்
கடுக்கை நருந்தொடை மிளச்சும் தம்பிரான் அடியலாதுணரா. அவருடைய அடியை தவிர வேறொன்றையும் உணராது துதிக்காது இருக்கின்றவர்கள் என்று அடியவர்களை ஆசிரியர் போற்றியிருக்கிறார். அப்ப நம்ம எல்லாம் அடியாரா இருக்கணும்னு நம்ம எப்படி, நம்ம அடியாரா இல்லையானு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்ம வந்து சுவாமி என்னைக்காவது ஒரு நாள் நினைக்கிறவங்க கிடையாது, எப்பொழுதுமே அந்த பெருமான் திருவடிகளையே. எப்பொழுதுமே அந்த பெருமான் திருவடிகளையே நாம் நினைத்திருந்தோம்னா நம்ம அடியவர், இல்லைன்னா நம்ம அடியார் கிடையாது. நம்மளுடைய சுந்தரமூர்த்தி பெருமான் அருளிய திருத்தொண்ட தொகையிலே வம்பரா வரிவண்டு மனநார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று பாடியிருக்கிறார். இப்ப நம்மளுடைய அருளாளர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற அருளாளர்கள் வந்து சாமியினுடைய திருவடியை தவிர வேற எதுவும் இல்லை. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப வேலையை ஒண்ணும் பண்றது இல்லையா? நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணி இருக்கிறது. சாமி நினைச்சிட்டே இருந்தா சாமி அவங்க சோறுபடுவார் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்கறாங்க இல்லையா? ஆமா, சாமி தான் சோறுபடுறார். அப்ப வந்து மற்ற வேலையெல்லாம் என்ன பண்றது? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். அப்ப அது வந்து நடைமுறை சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தான். அதற்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு, அது எந்த நூலில் இருக்கிறது என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட அதை வந்து ஒரு முறை மேற்கோள் காட்டியதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த நூல் என்ன அப்படிங்கிறது நான் யோசிச்சு சொல்கிறேன். ஆனால் அதை எடுத்துக்காட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. அதாவது அந்த காலத்தில் கிராமப்புறத்தில் வந்து தண்ணீர் எடுக்க போவாங்க பெண்கள். அப்போ வந்து தலையில் ஒரு குடம் இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு குடம் இருக்கும், இடுப்பில் ஒரு குடம் இருக்கும். வந்து சில ஊர்லலாம் மூன்று குடமெல்லாம் வச்சு நான் பார்த்துருக்குறேன். அப்போ ஒரு குடம் மாது வச்சு, இப்போ ஒரு குடம் வைத்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ எல்லாமே தண்ணினா அப்படியே திறந்தோம்னா தண்ணி வந்துடும், அவ்வளோதான் நமக்கு வந்து. ஆனால் வந்து நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப ஆற்றில் போய் ஊற்று தோண்டி தண்ணீர் எடுத்து வந்து தான் வந்து அதில் சமைப்பாங்க. அப்போ தலையில் வச்சுட்டு வருவாங்க பெண்கள்லாம். அப்படியே அப்போ தான் ஒருத்தவங்க போக மாட்டாங்க, சேர்ந்து சேர்ந்து கூட்டமாக போவாங்க. அப்படி கூட்டமாக போகிறப்ப தான் ஒரு கதை உலகத்து கதை, உலகத்து கதை ஒரு கதை, உலகத்து கதை நாட்டு கதை எல்லாம் நடக்கும். அப்பதான் அவங்க பாட்டுக்கு பேசிட்டு வருவாங்க. ஆனா குடம் வந்து கீழே உழுவே உழுவாது. எப்படி என்று சொன்னா, இப்ப அதை பார்க்க முடியாது. ஏன்னா வந்து குடத்தை எடுக்கிற பெண்களை தான் நம்ம பார்க்க முடியாது. எல்லாமே தண்ணிலாம் வந்து நமக்கு வந்து ஒரு பைப்பை தொடர்ந்து தண்ணி வந்துருது. அப்ப நம்ம அருமையும் தெரியாம நிறைய செலவிடுகிறோம். குடத்தை விட சுர சமம் வந்தாங்கன்னு நமக்கு அந்த அருமை தெரியும். அப்போ ஆரோக்கியமாக இருந்தாங்க எல்லாரும் அப்படின்னு நடக்கி. இப்போ அதெல்லாம் மூட நம்பிக்கை, அது வந்து சோம்பேறித்தனம், இல்லை அது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பின்தங்கிய சமுதாயம் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம் நிறைய பேர் சரியா. அப்போ நான் பார்த்து வியந்திருக்கிறேன். அவங்க தண்ணி கதையெல்லாம் பேசிட்டு வருவாங்க, கொஞ்சம் உள்ளுற மாதிரி இருந்தால் அப்படி தலையை லைட்டாக அப்படி திருப்புவாங்க, வந்து கை வைக்கவே மாட்டாங்க, அப்படி லைட்டாக திருப்புவாங்க, கரெக்டாக வந்து உட்காந்துரும். அதெல்லாம் பயிற்சி. அப்போ இது மாதிரி தான் நம்ம வந்து சுவாமியே வந்து இப்படிதான் பயிற்சியின் முறைக்கு பயிற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா எப்போதும் உள் மனசுல சாமி வந்து இருந்துட்டே இருப்பார். நம்ம வேலை நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். இப்படி இவங்க வந்து ஊர்கதை பேசினாலும் சரி, அவளை பத்தி பேசி இவளை பத்தி சிரிப்பாங்க, அந்த பேசிட்டு வரப்ப சிரிப்பாங்க, அப்படி கண்ணத்தை கை வச்சு பேசுவாங்க, அழுத்தி அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. ஆனா குடம் வந்து உழுவாது. ஏன், அவங்களுடைய கவனம் எப்போதும் குடத்திலே தான் இருக்கும். நம்ம நம்மளும் தலையில வச்சு பண்றோம்னு வச்சுங்க, அவ்வளவுதான் குடத்தை போட்டு உடச்சிட்டு வந்துருவோம். குடத்தை வந்து அவர் குடத்தை உடச்சிட்டு வந்து வீட்டில் வந்து ஏச்சி வாங்குவோம். அப்படி இல்லை, ஏன்னா அவங்களுடைய கவனம் முழுக்க அந்த குடத்துல இருக்குது. அது கொஞ்சம் அவங்க தான் அப்படி லைட்டாக அப்படி தலையாக அசைச்சு அதில் வந்து அந்த குடத்தை சரி பண்ணிக்கிறாங்க. என்ன கதை பேசினாலும் சரி, ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்தில் கண் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் பயிற்சியும் வர மாதிரி. ஒரு நாள் ரெண்டு நாள் வராது பயிற்சி. முதல்ல குடத்தை சுவங்குறப்ப கொஞ்சம் பார்த்து பத்திரமா எடுத்து வருவாங்க. இப்போ தினமும் அவங்க செய்கிறாங்க இல்லையா, அதனால பயிற்சியின் காரணமாக அது வந்துடும். அதே மாதிரி நம்மளும் சாமியை வந்து நம்ம பயிற்சி பண்ண 24 மணி நேரமும் நம்ம சாமியை தான் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம அந்த வேலைப்பாடு அது பாட்டு நடந்துட்டு இருக்கோம் இல்லையா. அதுதான், இது வந்து சாத்தியமான ஒரு விஷயம்தான். அதனால வந்து இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத என்று நினைத்து கொள்ளக்கூடாது. இது மாணிக்கவாது
நம்மளுடைய திருஞான சம்பந்த பெருமானே அவரை பற்றி அகசான்று கொடுத்திருக்கிறார். முதல் திருமுறையில வரும் என்று நினைக்கிறேன். கைச்சிறு மறியவன் கலலால் பேனா கருத்துடை ஞான சம்பந்தன், முதல் திருமுறையில வரும் என்று நினைக்கிறேன். அது நம்மளுடைய பெருமானே அகசான்று அருள் இருக்கிறார். நான் வந்து எப்போதுமே சுவாமியே சிந்தித்து கொண்டிருப்பேன் என்று அகசான்றில் வந்து நம்மளுடைய அருளாளர்கள்லாம் அருளாளர்கள் அருள் இருக்கிறார்கள். அதனால இது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் என்று நினைக்க வேணாம், சாத்தியமான விஷயம்தான். கல்லான் நீழல் அல்லா தேவை நல்லார் பேனார் அல்லா நாமே, நம்முடைய சித்தாந்த சாத்திரங்கள். கல்லால மரத்தில் நிழல சனகாதி முனிவர்களுக்கு அறநெறி உரைத்தருளிய சிவபெருமானை அன்றி பிரிதொரு தெய்வத்தை ஞானிகள் வந்து பொருளாக கொள்ளார்கள். கல்லான் நீழல் அல்லா தேவை நல்லார் பேனார் அல்லோ நாமே, நாமும் அந்த மாதிரி அந்த சிவனை அன்றி வேறு தெய்வத்தை வழிபடும். அப்புறம் கொன்றை சூடி நின்ற தேவை அன்றியொன்றி அன்றியொன்று நன்றிலோமே, அந்த கொன்றை மலரை சூடி விளங்குகின்ற அந்த சிவபெருமானை அன்றி பெரிதொரு தெய்வம் முக்தி செல்வம் தருவதாக நாம் கருதும். அன்றியொன்று நன்றிலோமே, இது மாதிரி பல நம்ம திருமுறைகள்ல வந்து நம்ம எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. எப்படி வந்து சுவாமியினுடைய திருவடிகளையே நினைந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம வந்து அதுதான் கேட்க சுவாமிகிட்ட கேட்கறதும் இது ஒன்றுதான் நம்ம கேட்கணும். மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாது வேண்டும் என்று நம்ம அம்மையார் வழிகாட்டினாங்க இல்லையா நமக்கு. இது மாதிரி நம்ம வந்து அந்த நினைப்பு எப்போதுமே சாமி நினைத்து கொண்டிருக்கிறது, அதுவே ஒரு பெரிய ஆனந்தம், பேரானந்தம். அதை வந்து நம்ம வந்து சாமிகிட்ட கேட்டு பெறணும். இந்த மாதிரியான புராணங்களை நாம் தொடர்ந்து சிந்தித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அது வந்து இம்மையிலே சாத்தியமாகும். அது வந்து சாத்தியம் இல்லை என்று நினைக்க வேண்டாம், இம்மையிலே சாத்தியமாகும். இப்ப இந்த தவம் முனிவர்கள் வந்து எப்படி வந்து தவம் செய்கின்ற பொழுது அசுரர்கள் வந்து தடுப்பார்கள் என்று சிந்தித்தோம் இல்லையா. இதே மாதிரி கம்பராமாயணத்திலையும் இதே மாதிரி ஒரு இயைப்பு பற்றி ஒரு மேற்கோள், நமக்கு அந்த கதையெல்லாம் தெரிந்த கதை தான். இப்ப கம்பராமாயணம் சொல்றதுனால நம்ம சிவனடியார்கள் எல்லாம் வந்து கோபம் கொண்டுடக்கூடாது. உண்மையிலே சொல்லப்போனா அனைத்து நூல்களுமே அனைத்து பக்தி நூல்களுமே நம்ம சிவபரத்துவம் உள்ள நூல்கள் தான். கம்பராமாயணத்திலேயே நிறைய இடங்கள்ல கம்பரே வந்து என்ன பாடியிருக்கிறார், நம்ம சிவபெருமானை தான் முழு முதற் கடவுள் என்று பாடியிருக்கிறார். பாம்பன் சுவாமிகள் அவர் வந்து ஒரு நூல் செய்தார். அவர் காலத்துல வந்து இந்த சைவ வைணவம் சண்டை கொஞ்சம் இருந்தது. அவங்க சிவபெருமானை வந்து சிறு தெய்வமாக ஒரு சாரார் வந்து வழித்துரைத்தார்கள். அதற்கு நம்ம சுவாமி என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, நம்மளுடைய திருமுறைகளில் இருந்தோ நம்மளுடைய சாத்திரத்தில் இருந்தோ மேற்கோள் கொள்ளலை. அவர் வந்து அவர்களுடைய நூலாக இருக்கிற 4000 பிரபந்தத்திலிருந்தே அந்த நூலை கொண்டே நம்ம சிவபரத்துவத்தை நிறுவியிருக்கிறார். அந்த நூலுக்கு வந்து 4000 திவ்ய பிரபந்த விசாரம் என்று நினைக்கிறேன். அடியேன் அதை படித்திருக்கிறேன் சிறு பிள்ளையா இருக்கின்ற பொழுது. அருமையான ஒரு நூல், வேற எங்கேயும் நம்ம நூலில் தொடவே இல்லை. அவர்களுடைய நூலை கொண்டே சிவபரத்துவத்தை நிர்வகிக்கிறார் அவர். நான் கம்பராமாயணத்து நிறைய இடங்கள்ல வரும், இப்ப அடியனுக்கு உடனே ஞாபகம் வரல. இப்ப இதை நான் எப்படின்னு யோசிச்சிருக்கேன், எப்படி வந்து மற்ற மதத்தினவர்கள் வந்து பாடினாலும் அதுல சிவபரத்துவம் தானாக வந்து விடுகிறது. இன்னும் சொல்லப்போனா பகவான் என்று ஒரு சொல்லிருக்கு இல்லையா, ஆதி பகவன் பகவன் என்று சொல்லிருக்க. சமண மதத்தை நிகண்டு நான் எடுத்து படிச்சு பார்த்தேன். நிகண்டு என்று சொன்னால் இதுல இன்னொரு சிறுகிறது சொல்லிடுறேன். இப்ப அந்த டிக்ஷனரி எல்லாம் வந்து ஆங்கில தேயத்தார்கள் தான் இருக்கு, மேற்கத்திய நாடுகள் தான் இருக்கு, நம்மள்ட்ட இல்ல, அவங்கள பார்த்து தான் நம்ம காப்பி அடிச்சிருக்கோம் அப்படின்லாம் நிறைய பேர் ஒரு தவறான கருத்து உண்டு. நம்ம டிக்ஷனரியோட மிகப்பெரிய ஒரு நூல் நம்மள்ட்ட நிகண்டு என்று சொல்வார்கள். அதெல்லாம் நம்மள்ட்ட இருந்திருக்கு. நிகண்டு என்றால் என்னன்னு சொன்னா ஒரு சொல்லினுடைய இலக்கணம் என்ன, அந்த சொல் வந்து என்னென்ன பொருள்கள்லாம் இருக்கு, என்னென்ன பொருள்கள்லாம் எங்கெங்கெல்லாம் பயின்று இருக்கிறார்கள், அதுக்கு எடுத்துக்காட்டு, இது எல்லாமே இருக்கும், மேற்கோள்கள் எல்லாமே இருக்கும். அது பேர் நிகண்டு என்று சொல்வார்கள். அது அகராதின்னு மட்டும் சொல்லக்கூடாது, அது ஒரு பெரிய ஒரு களஞ்சியம், சொற்களஞ்சியம் என்று சொல்லலாம்.
அதுல பகவன் என்ற சொல்லுக்கு வந்து என்ன இருக்கிறது என்று சொன்னால் சிவபெருமான தான் வந்து அவங்க கூட்டியிருக்காங்க. சமண மதத்தை சார்ந்தவர்கள் கூட சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதியது ஒரு சமண நூல் தான். அதுல வந்து பிரவா யாக்கை பெரியோன் என்று நம்ம பெருமானை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நூல்கள்ல நம்ம பெருமானை வந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன காரணம் என்று சொன்னால் முதல்ல ரெண்டு காரணம். ஒன்று வந்து அந்த காலத்துல இப்பதான் வந்து நம்மளுடைய திருமுறைகளையே நம்ம உரை எழுதுறேன்னு சொல்லி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்களே. எந்த ஒருத்தவங்க அவங்க சொந்த கருத்தை புகுத்த மாட்டார்கள், கற்றறிந்த சான்றோர்கள். ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்று சொன்னா, இது அண்மையிலே நான் வந்து கேட்டு வியந்த ஒரு செய்தி, ஒரு தமிழறிஞர் பேசினார், அவருக்கு நான் கேட்டு வியந்த செய்தி, கவிதை இருக்கு இல்லையா, அது வந்து எப்போதுமே உள் மனதிலிருந்து அந்த ஆன்மாவினுடைய வெளிப்பாடு, ஆன்மாவினுடைய வெளிப்பாடு என்று சொல்வார்கள். அந்த ஆன்மாவுக்கு பொய் சொல்ல தெரியாது உண்மையானதுல, அப்ப உண்மையைதான் வந்துடும். அதையும் மீறி அது அந்த ஆன்மா உள்ள தோன்றுவதிலையும் மீறி பொய் சொல்வர்களும் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். அதனால நான் சொல்லுவேன் எதுக்குன்னா, அடியார்கள் வந்து கம்பராமாயணத்தை நமக்கு கம்பராமாயணம் நம்ம கற்க வேண்டிய நூல் இல்லை, இருந்தாலும் அதுல சில சிவபரத்துவம் நல்ல செய்திகள் இருந்தால் அதையும் நம்ம வந்து மேற்கோளாக கொள்ளலாம். அதனால சில அடியார்களை வந்து தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க. அதுல நான் இயம்பு பற்றி ஒரு நயமா பற்றி ஒன்று சொல்றேன். தருவனத்துள் யான் இயற்றும் தகை வேள்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் வெறுவர சென்று அடை காம மெகுழியன நிருதர் இடைவிளக்காவண்ணம் செருமுகத்து காத்தி என நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உலைய சொன்னான். அருமையானது ஒரு பாடல், நிறைய சுவைகள் இதுல நிரம்பி இருக்கிறது கம்பராமாயணத்துல. இந்த பாடல்ல காலம் கருதி சில விஷயங்களை மட்டும் நம்ம வந்து சிந்திப்போம். அந்த பாடலை உங்களோட நான் பகிர்ந்திருக்கிறேன். தருவனத்துள் யான் இயற்றும் வனம், தரு என்று சொன்னால் மரம் இல்லையா, மரங்கள் நிறைந்துள்ள அந்த காட்டுல நான் செய்கின்ற இயற்றும் என்று சொன்னால் நான் செய்கின்ற தவ வேள்விக்கு இடையூறா, பெரிய யாகத்துக்கு இடையூறாக, அந்த வேள்விக்கு இடையூறாக யார் வருவாங்க, தவம் செய்வோர்கள் வெறுவர, தவம் செய்கின்றவர்கள் அஞ்சும்படியாக சென்று அடை காம வெகுளி என, அவரது மனத்தை சென்று சேர்ந்த காமம் வெகுளி மயக்கங்களை போல. இந்த முனிவர்கள் எல்லாம் தவம் செய்யறாங்க, அவங்களுக்கு இடையூறாக யார் வரா என்று சொன்னா நிருதர் இடை விளக்கா வண்ணம் அசுரர்கள் தான் வராங்க. அந்த அசுரர்கள் வருவதை எப்படி ஒப்பிடுகிறார் என்று சொன்னா காம வெகுளி என, நம்ம மனசுல வந்து காமமும் வெகுளி இருந்தா நம்ம கண்டிப்பா நம்மளால தவம் செய்ய கூடாது. அது அகப்பகை, புறப்பகை வந்து அசுரர்கள், அந்த புறப்பகையை விட அகப்பகை தான் ரொம்ப கொடியது. அது எப்படி ஒருவர் தவம் செய்கின்ற பொழுது அந்த காமமோ வெகுளியோ வந்து அவர்களை மயக்கி அந்த தவத்தை செய்யவிடாமல் தடுக்கிறதோ, அது போல அசுரர்கள் வந்து தடுக்கிறாங்க. இதுல வந்து இன்னொரு செய்தி என்று சொன்னா, நம்ம சிவபூஜை செய்கின்றவர்களுக்கு தெரியும், சிவபூஜை செய்கின்ற பொழுது ஒருபோதும் நாம கோபப்படக்கூடாது, அது பெரிய தவறு. இது பற்றி திருவான்மீக தலபுராணத்துல ஒரு பெரிய கதை இருக்கிறது, அருமையான ஒரு கதை. வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அது திருவான்மீக தலபுராணம், ஒரு அருமையானது ஒரு படலம், வாய்ப்பு இருந்தால் அதை சிந்திப்போம். அதுல வந்து நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன், நிறைய விஷயங்களை பேசிட்டே போனா ரொம்ப நேரம் ஆயிரும். ஒரு முனிவர் வந்து சிவராத்திரிக்கு சிவபூஜை செய்து கொண்டிருப்பார். அப்ப குரங்கினங்கள் அங்க உங்க சிவபூஜை பண்ணணும்னு அவங்களுக்கு ஆசை. அப்போ ஒரு முனிவர் வந்து வழிவிடுவார் வழிவிடுவார் என்று பார்த்துட்டே இருக்கிறப்ப அவர் வழி விடவே இல்லை. அதனால அந்த குரங்கு வேகமா போய் தானும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வத்துல போகின்ற பொழுது இந்த முனிவர் வந்து குரங்குகளுக்கு சாபம் விட்டுருவார். இந்த குரங்குகள் என்ன செய்யுது, திருப்பி சிவபூஜை செய்கின்ற பொழுது நீ எப்படி கோவப்படலாம், அது பெரும் தவறு அப்படின்னு சொல்லி இந்த குரங்குகள் வந்து இந்த முனிவர்களுக்கு சாபம் விட்டுரும். இதெல்லாம் வந்து நான் படித்து வியந்திருக்கிறேன். அப்ப சிவபூஜை செய்கின்ற பொழுது நம்ம வந்து கோபம் கொள்ளவே கூடாது, கோவப்படவே கூடாது. இயைபு பற்றி இன்னொரு செய்தி நம்ம இந்த நூலில் படிக்க இருக்கிறோம். அடியாரினுடைய இலக்கணம் என்னென்ன அப்படின்னு வரும். அதில் முதல் இலக்கணம், சிவபெருமானுடைய அடியாராக இருப்பவர்கள் கொல்லாமை, எந்த உயிரையும் தீங்கு செய்யக்கூடாது. அதுதான் வந்து நம்ம சிவபெருமானுடைய அடியவனுடைய முதல் இலக்கணம்.
நம்மளுடைய சாமி எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு சாமியா இருக்கிறா பாருங்க. சில மதங்கள் எல்லாம் அசைவம் சாப்பிட்டுக்கிட்டே கோயிலுக்கு போகலாம்னு சொல்கின்ற மதங்கள் இருக்கின்றன. அப்புறம் அதையெல்லாம் அதுக்கேற்றாரு போல அவங்களுடைய அந்த கட்டளைகளை எல்லாம் மாற்றி வைக்கின்ற மதங்கள் இருக்கின்றன. நம்ம சாமி என்ன சொல்றாரு, நீ என்னுடைய அடியான இருக்கிறியா, முதல் விஷயம் நீ மற்ற உயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. இப்ப வந்து நம்மளுடைய சாமி இவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு சாமியாக இருக்கிறார். சரி, இப்ப இந்த மாதிரி முனிவர்கள் வந்து தவம் செய்கின்றதுக்கு அசுரர்கள் வந்து தடை செய்வாங்க. அவர்கள் கெடுக்காதபடி செருமுகத்து காத்தியன, அவர்களோடு செய்யும் போர் முகத்திலே காத்தொருள்வாய். நீ வந்து அந்த அவர்களோடு அந்த போர் செய்து அந்த வேள்வியை காப்பதற்காக நின் சிறுவர் நால்வரினும் உன் புத்திரர்கள் நால்வர்கள், சிறுவர்னா புத்திரர் இந்த இடத்துல, நின் சிறுவர் நால்வரினும் உன்னுடைய புத்திரர்கள் நால்வரிலும் கரிய செம்மல் ஒருவனை, ராமர் எப்படி இருப்பாரா, கருப்பா இருப்பாராம். அதான் அந்த கரிய செம்மல் ஒருவனை, கருமை நிறம் பொருந்திய செம்மல், கரிய செம்மல் ஒருவனை, ஒருவனை சொன்னா அந்த இடத்துல ஒப்பற்றவனை என்ற அர்த்தம். தந்திடுது என எனக்கு கொடுத்துடு அப்படின்னு எப்படி சொல்றானா, உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உயிரை தாவென கேட்கும் கொடிய கூற்றுவனை போல உளைய சொன்னான் மன்னம் மழம் வருந்துபடி கூறினானா. அதாவது அவர் வர்றார், விஸ்வாமித்திரர் வர்றார், வந்து நான் அது மாதிரி வேள்வி செய்ய போறேன்ப்பா, வேள்வி செய்கின்ற பொழுது அசுரர்கள் வந்து தடை செய்வாங்க, அதை காப்பதற்காக உன்னுடைய கரிய செம்மல் அதாவது உன்னுடைய புத்திரர்கள் நால்வரில் கருப்பா இருக்கிறானே அந்த ராமனை தந்தா அப்படின்னு எப்படி சொல்றானா, யமன் நேரா வந்து வா உன் உயிரை கொடு எனக்கு, எனக்கு உன் உயிரை கொடு அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் சொல்றாராம் விஸ்வாமித்திரர். இந்த ஓமையை கம்பர் அமைத்திருக்கிறார், எவ்வளவு அருமையா அமைத்திருக்கிறார். உளைய என்று உளைய சொன்னான் என்று சொன்னால் மண் வர மனம் வருந்தும்படி. இப்ப அந்த திருநெல்வேலி பக்கம்லாம் சொல்லுவாங்க கால் உளையுது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா வருந்தும்படி வலிக்குது அப்படின்னு, அதாவது யமன் வந்து உன் உயிரை கொடு அப்படின்னு கேட்கிற மாதிரி அவர் சொன்னாரா, சொன்ன வார்த்தை வந்து நீ கரிய செம்மல் ஒருவனை தந்துடு அப்படின்னு சொன்னார். ஆனா அது எப்படி அவன் காலில் கேட்டுச்சான், ஏய் உன் உயிரை குடுறா அப்படின்னு யமன் வந்து கேட்கிற மாதிரி இருந்துச்சான். இப்ப நம்ம பார்த்தோம் அந்த மாதிரியான அந்த நம்ம பாடல் வந்து என்னன்னா, அந்த படலம் அந்த புகை படலம் வந்து முனிவர்கள் எல்லாம் செய்கின்ற அந்த வேள்வியிலிருந்து வருகின்ற அந்த புகை படலம், கரிய அரக்கர்கள் இந்த தவத்தினை இந்த வேள்வியை கெடுப்போம் என்று வந்து முனிவனுடைய சாபத்துக்காக பயந்து புறமுதுகிட்டு திருப்பி போறாங்க, பயந்து ஓடுறாங்க, புறமுதுகிட்டு ஓடுறாங்க, அது மாதிரி இருக்கிறதாம். அதை பற்றி தான் நம்ம ஏய்ப்பு பற்றி நிறைய விஷயங்களை சிந்திச்சோம். அடுத்து அந்த வனம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மூன்றாம் பாடல், கருந்திரை அழக்கர் அகடுடை தெழுந்து கணையிருள் பருகுவெங் கதிரோன் இருந்தவர் வேள்வி களத்தவி களத்து அவிபாகம் ஏற்பவன் அணுகுவோன் மான மருந்தென கிளைத்து வானுற நிவந்த வளம்பொழில் கிளைகளை கரத்தால் திருந்துற ஒதுக்கி குனிந்து புக்குலாவி சேனிடை போய் நிமிர்ந்துருமாள். இப்ப அந்த அவி அவி என்று சொன்னால் நம்ம வேள்வியில செல்ல கொடுக்கப்படுகின்ற ஒரு உணர்வு நம்ம வச்சுக்கலாம், புரிகின்ற மாதிரி உணர்வு. அந்த அவியை ஏற்றுக்கொள்ள சூரியன் எப்படி வருகிறாராம், அந்த கிளைகள் எல்லாம் கிரணங்களால ஒதுக்கினா நம்ம என்ன சொன்னோம், அடர்ந்த வனம்னு பார்த்தோம் இல்லையா, அந்த அடர்ந்த வனத்துல அதனுடைய கிளைகளை எல்லாம் அப்படியே ஒதுக்கி இந்த கிரணங்களின் மூலமாக அவியை ஏற்க வருகிறாராம் சூரியன். அப்படியே அடர்ந்த காடு, அடர்ந்த காடுல அப்படியே அந்த சூரிய ஒளி அப்படியே வருகிறது உள் புகுந்து. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்த கிரகணங்களை அந்த அதனுடைய கதிர்கள் மூலமா அந்த கிளைகளை எல்லாம் ஒதுக்கி வருவது போல இருக்கிறது. கருந்திரை அழக்கர் அகடுடைத்து எழுந்து கணையுரல் பருகும் வெங் கதிரோன். அந்த அலைகளையுடைய வெண்ணிறமாக இருக்கின்ற அந்த அலைகளையுடைய அந்த வயிற்றை கிழித்தெழுந்து
அந்த சூரியன், அந்த இருளை பருகின்ற சூரியன், அந்த இருள் சூரியன் வந்தா இருள் விலகும். அது எப்படி இருக்குதான், அந்த கடலினுடைய வயிற்றை கிழித்து வந்து அந்த இருளை வந்து குடிக்குதான். வயிற்றை கிழிச்சு ரத்தத்தை குடிக்கிற மாதிரி அந்த வயிற்றை கிழித்து வந்து அந்த இருளை வந்து அதை குடிக்குதான். அது மாதிரி பெருந்தவமுடைய ஒரு வேள்வியில தனக்குரியவே ஏற்றுக்கொள்ள என்னெல்லாம் தளர்ந்து வைக்கிறது, தளிர் இலை பூ காய் கனி இவற்றையெல்லாம் வந்து தாண்டி அந்த தன்னுடைய சூரிய ஒளி என்கின்ற காரணங்களால், தன்னுடைய ஒளி என்கின்ற காரணங்களால அது வந்து அந்த அவியை எடுத்து உள் புகுந்து வருகிறது. அப்ப அது போல முழுக்க வந்து தளிர் இலை பூ காய் கனி அப்படியே அடர்ந்து இருக்கிறது. அதுக்குள்ள அப்படியே சூரிய ஒளி உள் புகுந்து வந்து அந்த வேள்வியினுடைய அவியை, தனக்குரிய அவியை ஏற்றுக்கொள்கிறது. இப்ப இந்த தளிர் இலை பூ காய் கனி இதெல்லாம் எப்படி இருக்கிறது, மருந்தாக இருக்கிறது. மருந்தன கிளைத்து வானுர, அந்த அங்க இருக்கின்ற அந்த அந்த நைமிசரணி வனத்துல இருக்கின்ற அந்த தளிர் இலை பூ காய்கனி இதெல்லாம் வந்து எப்படி இருக்கிறது, மருந்தாக இருக்கிறது. நம்முடைய திருக்குறள் 217வது திருக்குறளை விட மருந்தாகி தப்பா மரம் என்று இருக்கிறது. இப்ப இதுல ஏப பற்றி ஒன்று சொல்றேன், நம்முடைய தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம் என்று சொல்கிறோம் இல்லையா, பண்டைய மருத்துவம், இது ஒரு மிகப்பெரிய மருத்துவம். அதுல வந்து உணவே மருந்தாக கொள்ளக்கூடிய ஒரு மருத்துவம். இப்ப நம்ம மற்ற மருத்துவங்கள் எல்லாம் நாம் மருந்துன்னு ஒன்று சாப்பிட்டோம்னா அதுவே நமக்கு விஷமாக மாறிவிடுகிறது. ஆனால் நம்முடைய தமிழ் மருத்துவம் நம்ம என்ன சாப்பிடுகிறோமோ அதுவே மருந்து. இப்ப நிறைய பொருட்கள் வந்து எப்படி இருக்கிறது என்று சொன்னா, இயற்கையினுடைய பொருட்கள் தான் மருந்தாக இருக்கிறது. அதுல குறிப்பாக நான்கு விதமான மருந்துகள் இருந்திருக்கிறது. நம்மளுடைய தமிழ் மருத்துவ முறையிலே நான்கு விதமான மருந்துகள் இருக்கிறது. அது என்ன மருந்துகள் என்று பார்த்தோம் என்று சொன்னா, சல்லிய கரணி, சந்தான கரணி, சமணிய கரணி, மிருத சஞ்சீவி என்று நான்கு வகையான மருந்துகள் இருக்கிறது. இந்த சல்லிய கரணி என்பது என்ன என்று சொன்னால், அத்திரசத்திறந்தைந்த புண்ணை ஆற்று மருந்து, புண்ணை ஆற்றுகிற அந்த மருந்து சல்லிய கரணி. சந்தான கரணி, ஒரு நம்ம உடம்புல புண்ணு இருந்துச்சுன்னா அதை ஆற்றக்கூடிய மருந்து சல்லிய கரணி. சந்தான கரணி என்னன்னு சொன்னா, நம்மளுடைய அவயமே துண்டா போயிடுச்சு, துண்டுபட்ட அவயத்தை பொருத்துவதற்கு ஆன மருந்து சந்தான கரணி. இப்ப அந்த மருந்துகள்லாம் இருந்திருக்கு. அப்புறம் சமணிய கரணி அப்படி என்று சொன்னால்னா, நம்மளுடைய தழும்புகள் இருக்கிறது இல்லையா, தழும்புகளை நீக்குகின்ற மருந்து சமணிய கரணி. மிருத சஞ்சீவினி என்று இன்னொரு மருந்து இருக்கிறது, அது என்னன்னா உயிரை தருகின்ற மருந்து. இதெல்லாம் வந்து கதையில பிங்களம், பிங்களத்துல இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டு மேற்கோள்கள் இருக்கிறது. சல்லிய கரணி, சந்தான கரணி, சமணிய கரணி, முதல் உதித்த மிருத சஞ்சீவனி மருந்து நால் வகை தேன், அது மாதிரி நான்கு வகையான மருந்துகள் இருக்கின்றன. தைத்தவ திறன் சத்திரன் தணிக்கும் மெய்தரு மண் மெரு மெய்தரு மருந்தே சல்லிய கரணி. தைத்தவ திற சத்திரம் தணிக்கும் மெய்தவ மருந்தே மெய்தரு மருந்தே சல்லிய கரணி. சந்து செய் மருந்தே சந்தான கரணி, விரணமும் தழும்பும் நீக்கி மெய்வினை தகமை சேய் மருந்தே சமணிய கரணி, உயிர் தரு மருந்தே சஞ்சீவனி அப்படின்னு பிங்களத்துல இருக்கிறது. சல்லிய கரணி, சந்தான கரணி, சமணிய கரணி, மிருத சஞ்சீவி, இவையே நால்வகை மருந்தென செப்புக என்று நூல்பா கூறுகிறது. நம்முடைய அடியாருக்கு நல்லார் அவருடைய உரையில சல்லிய கரணி, சந்தாரண கரணி, சமணிய கரணி, மிருத சஞ்சீவினி என்கின்ற நான்கு மருந்துகளை வந்து உள்ளடக்கியதாக அவர் குறிப்பிடுகிறார். நம்மளுடைய சிலப்பதிகாரத்துல கூட இந்த மாதிரியான நான்கு வகை மருந்துகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இழந்துட்டோம். தமிழர்களுடைய வாழ்க்கை வாழ்வியல்ல நிறைய விஷயங்களை நம்ம இழந்துட்டோம். இந்த மாதிரி நான்கு வகையான மருந்துகள் இருக்கிறது. இதுல சில மருந்துகள் இன்றும் சில பேருக்கு வந்து தெரிந்திருக்கிறது, தெரியாமலாம் இல்லை. நமக்குடைய தவக்குறைவு நிறைய விஷயங்களை இழந்துட்டோம். ஆனாலும் இன்னும் சில மருந்துகள் இருக்கு. இப்போ உதாரணமா அடியேன் ஒரு சித்த நூல், சித்த மருத்துவ நூல் படித்தேன்.
அடியின் வீட்டு பக்கத்துல ஒரு குழந்தை அது விளையாட்டு போக்குல வந்து தீ வைத்து விட்டது உடம்புல. அவனுடைய காலெல்லாம் அடே பயங்கரமான ஒரு தீப்புண் காயம். அந்த புண் ஆறியும் அந்த தழும்பு வந்து ஆறவே இல்லை. அப்ப நான் வந்து என்கிட்ட ரொம்ப பார்த்து நான் வருத்தப்பட்டேன். சரி நம்ம ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லி நம்ம நிறைய நூல்களை நான் வந்து இதுக்காக படிக்க ஆரம்பித்தேன் நேரம் கிடைக்கின்ற பொழுது. அதுல ஒரு நூல் வந்து சாதாரண ஒரு ஒரு எளிமையான ஒரு மருத்துவம் தான். அதாவது வந்து நல்ல சுத்தமான மரசெக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெயை நம்ம மருதாணி என்று சொல்லணும்னா மருதாணி இந்த கைக்கெல்லாம் வந்து வைப்போம் இல்லையா சுத்தமான மருதாணி நம்ம வந்து அதுக்குன்னு இதில் அது அதில் ஏதோ ஒரு கலப்படம்லாம் செய்கிறாங்க அது அதெல்லாம் மன்னிக்கணும் இங்கே வந்து மின்சாரம் சென்று விட்டது அதனால் ரொம்ப உடனே அந்த மருதாணியை வந்து நம்ம காய்ச்சணும். காய்ச்சணும் என்று சொன்னால் அந்த மருதாணியை அந்த தேங்காய் எண்ணெயில காய்ச்சி அதை தடவி வாருங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்களும் அந்த மருதாணியை வந்து அந்த தேங்காய் எண்ணெயில காய்ச்சி தடவி வந்தாங்க. வெகு விரைவிலே அந்த பொண்ணு வந்து ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரி சில இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா தழும்புகளை வந்து நீக்குகின்ற மருந்துகள் இருக்கிறது. அது வந்து சந்தான கரணி மன்னிக்கணும் சமணிய கரணி தழும்புகளை நீக்குவதற்கான மருந்து அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி உடம்பு துண்டுபட்ட அவயத்தை பொருத்துகின்ற மருந்தும் இருக்கிறது. புண்ணை ஆற்றுகின்ற மருந்தும் இருக்கிறது. இது மட்டுமில்ல உயிரை மீண்டு தருகின்ற மருந்து உயிரை காக்குகின்ற மருந்துலாம் இருக்கு. இப்போ நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தில் இவ்வளோ மருந்துகள் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம வந்து இழந்து விட்டோம். இந்த கம்பராமாயணத்தில் யுத்த காண்டத்துலையும் இந்த நான்கு வகை மருந்துகள் மலைப்படலத்தில் இருக்கிறது. மாண்டாரை உய்விக்கும் மருந்தொன்றும் உடல் வேறு வயிர்களாக கீண்டாலும் பொருந்துவிக்கும் ஒரு மருந்தும் படைக்கலங்கள் கிளைப்பதொன்றும் மீண்டேயும் தம் உருவை அருளுவதோர் மெய் மருந்தும் உல என்று கம்பரும் பாடியிருக்கிறார் இந்த மாதிரியான மருந்துகளை பற்றி. சரி இந்த மாதிரியான மருந்துகளை தருகின்ற வனமாக அங்கு நிறைய பூ தளிர் இலை இது எல்லாமே இருந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி அடுத்து நான்காவது பாடல் சிறகர் வண்டு உமிரும் வட்டவாய் கமல செலும் பொகுட்டு அரசு வீற்றிருக்கும் மறை முதற்கிழவன் முனிவரர் வேண்ட வளைத்தனன் விடுத்தபுல் நேமி இரவுறாதென்றும் ஆயிடை உறைவ தனக்கவின் காட்டிடும் தேத்தி அரைதர செறிந்து நரவம் ஊற்றெடுக்கும் அரும்பரல் மதுவிரால் வளையம். அதாவது பிரம்மன் முனிவரனுடைய விருப்பம் அவங்க என்ன கேட்டாங்க எங்களுக்கு தவம் செய்வதற்கான ஒரு இடம் கொடுங்கன்று கேட்டார்கள் இல்லையா. அவர்களுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் தர்ப்பை பொருளால அந்த சக்கரம் விட்டார்கள் இல்லையா. அந்த சக்கரம் இன்னும் இருப்பது போல தேனீக்கள் வந்து அங்க நிரம்ப பெருகி தேனை ஊற்றெடுத்து பாய்கின்ற தேனடைகள் இருக்கிறது. தேனடை வந்து எப்படி இருக்கும் தேனடை பார்த்துருப்போம் நிறைய பேர். அது கிட்டத்தட்ட வட்டம் மாதிரி இருக்கும். ஏன் வட்டமாக இருக்காது வட்டம் மாதிரி இருக்கும். ஆனால் தேனடைகள் நிரம்ப இருக்கிறது அந்த காட்டில். அந்த தேனடைகள் எப்படி இருக்கிறது ஒரு காலத்துல பிரம்மன் விட்ட சக்கரம் அந்த தர்ப்பை சக்கரம் இன்னும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த தேனடைகள் இருக்கிறதா.
பொகுட்டு என்று சொன்னால் தாமரைக்கோட்டை. அந்த பொகுட்டுல வீட்டு இருக்கின்ற அந்த பிரம்மன், மழை முதற் கிழவன், அந்த பிரம்மன் வளைத்தனன் விடுத்த புல் நேமி, இந்த இடத்துல நேமின்னு சொல்றாரு இல்லையா, நேமி என்று சொன்னால் தருப்பை. இரவுரா தின்றும் ஆயிடை உறைவதென, அது இன்னும் இருக்குது, அந்த சக்கரம் இன்னும் இருக்குது என்று சொல்லி, கவின் காட்டிடும் தேத்தி அரைதர செறிந்து நரவம் ஊற்றெடுக்கும் அரும்பரல் மது விரால் வளையம். அரும்பெரல் மது, மது என்று சொன்னால் இந்த இடத்துல மதுனா நம்ம வேற எதுவும் நினைச்சிடக்கூடாது, தேன், தேனை தான் மது என்று சொல்கிறார். அரும்பெரல் மது, அந்த தேனை வந்து நம்ம யாராலும் வேற யாராலும் படைக்க இயலுமா அந்த தேனை? இப்ப நிறைய பேர் டூப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, ஆனா அந்த தேன் வந்து வேற யாராலும் படைத்திடாமல் இயல படைத்திட இயலாது, அதான் தேன். அத்தகைய வந்து தேன் அடைகள் அந்த பிரம்மாவினுடைய சக்கரம் போலவே இருக்கிறது, பிரம்மா வீட்டு சக்கரம் போலவே இருக்கிறது என்று சொல்கிறார் அந்த இதுல. அடுத்து இந்த நைமி சரணியம் எப்படி இருக்கிறது, இதுகாரம் அந்த நைமி சரணியத்தை பற்றி விவரித்தார். இந்த நைமி சரணியம் வந்து எப்படி வந்து எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது, அதுல வந்து இருக்கின்ற கற்பக வனமாக இருக்கிறது நைமி சரணியம் என்ற முதல் பாடலையும், அந்த நைமி சரணியத்திலிருந்து அந்த முனிவர்கள் செய்கின்ற அந்த புகைப்படலம், அசுரர்கள் வந்து புறமுதுகிட்டு ஓடுகின்ற காட்சியை ஒத்து இருக்கிறது என்று இரண்டாவது பாடலையும், மூன்றாவது பாடல்ல அங்கு நிரம்ப இருக்கின்ற அந்த இலை தளிர் பூ இதெல்லாம் ஒதுக்கிவிட்டு சூரியன் வந்து அந்த உள்ளே அந்த அந்த கிரணங்க ஒளி வந்து உள் ஊடுருவது வந்து சூரியன் தன்னுடைய அவியை ஏற்றுக்கொள்வதற்கு வருவது போல அழகாக இருக்கிறது என்று மூன்றாவது பாடலிலும் அந்த வனத்தை பற்றி, அந்த நைமி சரணி வனத்தை பற்றி சொன்னார். நான்காவது பாடல்ல அதுல இருக்கின்ற தேனடை, அந்த வனத்துல இருக்கின்ற தேனடை இன்னும் பிரம்மா விடுத்து சக்கரம்னு இருப்பது போல இருக்கிறது என்று சொன்னார். அப்ப இந்த காடுல இருக்கின்ற அந்த வனத்துல இருக்கிற ஒவ்வொரு இதையும் அவர் அருமையாக வர்ணித்திருக்கிறார் அந்த நான்கு பாடல்ல. இப்ப இனிமேல் அந்த நைமி சரணியத்தை ஒவ்வொருவராக ஒப்புக்கொடுக்கிறார், சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் பிரம்மருக்கும். அருமையான ஒரு இரட்டுற முடிதல் முறையில் அமைந்த பாடல் அந்த மூன்று பாடல், அதை எப்படி என்று பார்ப்போம். இப்ப நைமி சரணியத்தையும் சிவபெருமானையும் ஒப்பிடுகிறார். விரும்பிய இடபம் தாங்கு தோற்றத்தால், பாடலை உங்களோட பகிர்ந்துறேன், சென்ற பாடலை பகிர்ந்தேனா, விரும்பிய இடபம் தாங்கும் தோற்றத்தால் விலங்கிரி உருவினர் பூத்த வரும்பணி கொண்ட காட்சியால் பெரிய வரையவன் இருந்தவராக இரும்புவி உய்ய கோடலால் யாரும் ஏத்திடும் பெற்றியால் உளவா பெரும்பெயர் கையுளை கடவுளே போலும் பிறங்கொழி நைமிச காணம். நைமிச காணம் எப்படி இருக்கிறது, கையிலை கடவுளே போலும், எப்படி, விரும்பிய இடவம் உறுதியாக தாங்குகின்ற காட்சியாலும். சுவாமி வந்து எப்படி இருப்பார், இடபத்தை உறுதியாக கொண்டிருக்கிறார். அடுத்து அவர் வந்து பாம்புகளை அணியாக கொண்டிருக்கிறார் சிவபெருமான். அடுத்தது மகாமேரு மலையையே அவர் வந்து பெரிய வில்லாக வளைத்து புவியில் உள்ளவரை முப்புராரத்தினமிருந்து காத்திருக்கிறார். அந்த முப்புறத்தை எரித்த சமயத்துல அந்த மேருமலையை வில்லாக கொண்டு உலகத்தில் இருக்கின்ற உயிர்கள் எல்லாம் காத்திருக்கிறார். அப்புறம் எல்லாரும் துதிக்கின்ற இயல்பினை உடையவர் பெருமான் தான். அது மட்டுமல்ல மகா வாக்கியம் என்று சொல்வார்கள் வேதத்துல வரும், அந்த மகா வாக்கியத்தினுடைய பொருள் யாருன்னா சிவபெருமான் தான். இதெல்லாம் சிவபெருமானுக்கு இருக்கின்ற அடையாளங்கள். இதையே இதே சொல்லுல வேறொரு பொருள் தரும்படி அமைத்திருக்கிறார். எப்படி, விரும்பிய இடபம் தாங்கும் தோற்றத்தால், இந்த நைமி சரணம் எப்படி இருக்கிறதா, இடபராசியை தாங்குகின்ற தோற்றத்தை உடையதாக இருக்கிறதா. அடுத்தது
விலங்கேறி உருவினிற் பூத்த வரும்பணி கொண்ட காட்சியால் எப்படி தீ ஒத்த வடிவினில் இருக்கின்ற பாம்புகளை அணியாக கொண்ட தோற்றத்துல பாம்புகளை சிவபெருமான் அணியாக கொண்டிருக்கிறார். அதே போல இங்க எப்படி இருக்குதான் தீயின் நிறத்தை ஒத்த நிறமுடைய அரும்புகள் நிறைய அரும்புகள் இருக்கா எப்படி இருக்குன்னா அந்த மஞ்சள் நிறத்துல தீ நிறத்துல இருக்கிறதா. அப்புறம் மூன்றாவது மகா மேருமலையை பெரிய வில்லாக வளைத்து உலக உயிர்களை காத்திருக்கிறார் சிவபெருமான். அதுபோல இங்க இருக்கின்ற அந்த பெருமக்களை எல்லாம் அந்த பெரிய பெரிய தவசிகளை எல்லாம் தன்னிடத்திலே கொண்டு அதன் மூலமாக உலக மக்களை காப்பாற்றுகிறது நைமி சரணியம். இந்த மாதிரி பெருமான் யாவராலும் போற்றப்படக்கூடியவர், நைமி சரணியம் யாவராலும் போற்றப்படக்கூடியது. இது மாதிரி மூன்று விஷயங்களால இந்த நைமி சரணியத்தையும் கைலை மலையையும் ஒப்பிட்டிருக்கிறார் சுவாமி. அடுத்து திருமாலோட ஒப்பிட போகிறார். எப்படி திருமாலோட ஒப்பிட போகிறார் அடுத்த பாடல்ல என்று பார்ப்போம். ஆறாவது பாடல் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். திசைமுகன் உந்தி உறவலை நேமி சேர்ந்திடும் கொள்கையால் என்றும் அசைவில் வானவர்க்கு புறையவி அமிழ்தம் அளித்தலால் பூமணம் பெறலால் வசை தபு காட்சி கருநிற கருவி மழைமுகில் மேனி வந்து அழகாய் இசைதலார் சார்ங்கம் ஏந்தியோ நிகர்க்கும் இணையிலா நைமிச காடு. இப்ப திருமாலையும் இந்த நைமி சரணத்தையும் ஒப்பிடுகிறார். இப்படி நான்முகன் உந்தி கமலத்துல வந்து திருமாலினுடைய உந்தி கமலத்துல நான்முகன் இருக்கிறார். அப்புறம் திருமால் பாஞ்ச சன்னியமும் சக்கரமும் ஏற்றிருக்கிறார். திருமால் தேவர்களுக்கு நரைதிரை மூப்பு முதலிய குற்றங்களை எல்லாம் அழிக்கின்ற அமிழ்தம் அளிக்கிறார். அப்புறம் பூதேவியை மனம் புணர்ந்திருக்கிறார். அவருடைய திருமேனி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கரிய நிறமாகிய ஒரு திருமேனியாக இருக்கிறது. நன்றி நாதன் திரு அவர்களே, உங்களுடைய செய்தியை நான் படித்தேன். இது மாதிரி இருப்பது திருமால். அப்புறம் சாரங்கம் என்கின்ற வில்லேந்தி இருக்கிறார், அதான் திருமால். இப்ப இந்த திருமால் மாதிரி எப்படி நைமி சரணியம் இருக்கிறது என்று பார்ப்போம். நான்மகன் உந்தி கமலத்துல இருக்கிறார் திருமாலுக்கு. இங்க வந்து நான்முகன் பிரம்மன் செலுத்த அந்த வளைந்த சக்கரம் இங்கேதான் வந்து சேர்ந்தது. அந்த சக்கரம் எங்க வந்து சேர்ந்தது, இங்கேதான் வந்து சேர்ந்தது. அப்புறம் தேவருக்கு அவிதாகிய அமிழ்தம் அளிக்கிறார். எது அளிக்கிறது? நைமி சரணியம் அளிக்கிறது. எப்படி பூதேவியை வந்து மனம் புணர்ந்திருக்கிறார் திருமால், அது மாதிரி இங்க பூவினுடைய மனம் பெறுகிறது. பூ நிறைய பூக்களினுடைய மனம் இருக்கிறது. அப்புறம் மேகம் மேனியராய் மேகம் இருக்கின்ற அந்த கரிய மேகம் போல மேனி வண்ணம் இருக்கிறது திருமாலுக்கு. இங்க வந்து நைமி சரணியம் உயர்ந்த மேகங்கள் எல்லாம் வந்து அந்த வனத்தினுடைய உயர்ந்த மரங்களிலே வந்து பொருந்துகிறது. அதனால நைமி சரணியமும் திருமாலும் ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த பாடல்ல பிரம்மாவையும் இந்த நைமி சரணியத்தையும் ஒப்புவிக்கிறார் ஆசிரியர். இது வந்து நம்ம தமிழ் புலமை நன்றாக தெரிஞ்சா எப்படி ஒரே சொல்ல இரட்டுற முடிகிறார். அப்ப நம்ம டபுள் மீனிங் எல்லாம் பேசுற முடியல, அது தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இங்க ஒரே சொல்ல அது சொல்லு ஒன்றுதான், ஆனால் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பொருளை தரும். நமக்கு வந்து தமிழ் புலமை நன்றாக இருந்தால் நம்ம வந்து ரசிக்கலாம். ஆனால் நமக்கு வந்து அந்த அளவுக்கு என்ன செய்வது, தமிழ்மொழி தாய்மொழியில இருந்து ரொம்ப கடந்து வந்து விட்டோம். சரி, நம்மளுடைய அறிவுக்கு எட்டியவரை ரசிப்போம். ஏழாவது பாடல் குளவுகால் வாய்கள் மறுவலால் அகலம் கொண்டு கொண்டு முன் நூல் வயங்குதலால்
சலமர வேதம் மொழிதலால் வனத்து தாமரை இருக்கை மேவுதலால் பலபுரி சுடுகை பெயரா சுமந்த பறவை சூழ் உடவியே முதலா மலர்தலை உலகம் முழுதும் ஈன்றளித்த வள்ளலாம் நைமீச புறவம் குளவுகால் வாய்கள் மறுவலால் அதாவது நாள் வாய்கள் பொருந்துவதாலும் பிரம்மாவுக்கு நான்கு வாய் இல்லையா நான்கு வாய் அடுத்தது மார்பினுடைய மார்பில் முப்பரி நூல் இருக்கு பிரம்மாவுக்கு அகலம் கொண்டு முன்னூல் வயங்கு வயங்குதலால் முன்னூல் என்று சொன்னால் முப்பரி நூல் மார்பில் இருக்கிறது அப்புறம் வேதம் மொழிகிறார் பிரம்மா சலமர வேதம் மொழிதலால் வேதம் வந்து பிரம்மா வந்து மொழிந்து கொண்டிருக்கிறார் அப்புறம் தண்ணீரில் இருக்கின்ற தாமரை மலராகி அந்த பூவில் இருக்கிறார் வனத்து தாமரை இருக்கை மேவுதலால் அப்ப இந்த உலகமானது எப்படி இருக்கிறது ஆதிசேடன் என்கின்ற பாம்பு சுமக்கப்பெற்று அந்த கடல் சூழ்ந்த உலகம் இந்த எல்லாத்தையும் அவர் படைக்கிறார் இந்த படைத்தளித்த பிரம்மன் இதெல்லாம் பிரம்மனுக்கு ஓமை அதே வார்த்தைய குளவுகால் வாய்கள் வாய்கள் என்று அப்படின்னா யானைக்கு வரும் யானைகள் நிரம்ப இருக்குது என்று முன்னணி பாடலை பார்த்தோம் யானைகள் எல்லாம் வந்து என்ன செய்கின்றன தவத்திற்கு உதவி செய்கின்றன இந்த யானைகள் நிரம்ப சூழ்ந்திருக்கின்றன அடுத்து எப்படி பிரம்மா வந்து வேதத்தை ஓதுகிறாரோ அது மாதிரி இந்த வனத்துல வேதங்கள் ஓதப்பட்டு கொண்டே இருக்கின்றன முனிவர்களால தாமரை என்று சொன்னோம் இல்லையா அந்த தாமரை வந்து பிரம்மாவுக்கு வருகின்ற பொழுது தாமரை மலர் மேல இருக்கிறவன் வருது இப்ப அதே அர்த்தம் எப்படி வருகிறது தாமரை மறைனா மான் தாவுகின்ற தா தாமரை தாவுகின்ற மான்கு நிறைய உலாவுதனால ஐமுசரணியமும் பிரம்மாவும் ஒன்னா இருக்கிறது அப்படின்னு சொல்றார் பிரம்மாவுக்கு நான்கு வாய்கள் அது மாதிரி அதே வார்த்தையில இன்னொரு சொல்றார் இதான் நம்மளுக்கு புலமை தெரிந்து அதை ரசிக்கலாம் நால்வாய் என்று சொன்னால் யானைகளையும் ஒரு பொருள் வரும் அதே தமிழ்ல ஒரு பொருள் அப்ப யானைகள் நரம்ப இருக்கிறது அவருக்கு பிரம்மாவுக்கு நால்வாய் அடுத்து பிரம்மா வந்து வேதத்தை ஓதிக்கிட்டே இருப்பார் இந்த வனத்துல வந்து வேதங்கள் ஓதப்பட்டு கொண்டே இருக்கின்றன அடுத்தது பிரம்மா தாமரை மலர் மேல இருக்கிறார் இங்க வந்து தாமரை தாவுகின்ற மலர் என்கின்ற தாவுகின்ற மறை என்கின்ற மான்கள் நிரம்ப இருக்கிறது அதனால பிரம்மாவும் இது நைமிசரணி ஒன்று என்று ஆசிரியர் பாடியிருக்கிறார் சரியா அப்புறம் நிறைய முனிவர்கள் இப்ப இருக்கிறார்கள் அந்த மனத்துல எப்படி முனிவர்கள் நிரம்ப இருக்கிறார்கள் என்னென்ன முனிவர்கள் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெயரெல்லாம் அடைமொழி இல்லாம பெயர்கள்லாம் நம்மளுடைய நூல் பாடல வைத்து அருள் இருக்கிறார் முனிவர் எட்டாவது பாடல் புகழும் இவ்வனத்தில் இந்த வனத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்ப அந்த நைமிசரணி வனத்துல யாரெல்லாம் இப்ப நைமிசரணி அழக பார்த்துட்டோம் அது எப்படி எல்லாம் இயற்கை வனத்தோடு இருக்கிறது அப்புறம் அதை வந்து எப்படி மூன்று கடவுளர்களோடு நம்மளுடைய சுவாமிகள் ஒப்பிட்டிருக்கிறாருங்கிறத பார்த்தோம் இப்ப இந்த வனத்துல யாரெல்லாம் இருக்கா சரியா அப்படியே பார்க்க போயிடும் ஒரு முறை நான் கொஞ்சம் தண்ணீர் ஒரு நிமிடம் தண்ணீர் மட்டும் குடித்துக் கொள்கிறேன் சரி இப்ப அடுத்து வந்து இந்த வனத்துல யாரெல்லாம் இருக்கிறார்கள் சரியா என்று பார்ப்போம் புகழும் இவ்வனத்தில் வசிட்டன் வேதாரணியன் புலத்தியன் துருவாசன் சுகன் வசுசிரவன் ஆணி மாண்டவியன் சுனப்புச்சன் சமுவர்த்தன் மணிமே சகன் சுனசேபன் இறைக்குவன் சம்பு தற்பரன் ஆத்திரேயன் சௌனகமுனி உலகன் ஆசுவலாயனன் சமதக்னி சங்கன் இவர்கள்லாம் அந்த வனத்துல இருக்கிறார் இந்த மாதிரி முனிவர்கள் எல்லாம் அந்த பேருடைய முனிவர்கள் எல்லாம் இருக்கிறார்
சரியா? அடுத்தது அடுத்த பாடலை ஒன்பதாவது பாடலையும் தொடர்கிறார். அந்த ஒன்பதாவது பாடலை நான் உங்களோட பகிர்ந்துடுறேன். இறைவதன் குசுருவிந்தன் மாதேசன் இலிகிதன் பராசரன் கர்க்கன் கிருது அக்னிபன் பருப்பதன் நாசிகேதன் நாரதன் அசிகர்த்தன் உருரு விசுவாமித்திரன் குனி பரத்துவாசன் உத்தலாகன் வாசசிரவன் சாண்டிலியன் காசிபன் வாமதேவன் தார்பியன் ரசனியே. இந்த முனிவர்கள்லாம் இருக்கிறார்கள். இந்த மாதிரி அந்த முனிவருடைய பெயரை தொடர்ந்து வைத்திருக்கிறார். எந்த ஒரு அடைமொழியும் கூட கொடுக்காம இது மாதிரிலாம் பாட எழுத முடியுமா அந்த காலத்துல? இது மாதிரி இந்த நூல்ல மற்ற இடங்களையும் கூறியிருக்கிறார். இப்ப அடுத்து சனத்குமார பாடலாம் பார்க்க போறோம். அதுல வந்து ஆறாவது சொல்ல மரங்களுடைய பெயர்களா தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. ஏகப்பட்ட மரங்களுடைய பெயர் அந்த வனத்துல என்னென்ன மரங்களா இருக்குன்னு சொல்லிட்டு வராரு. அதாவது தக்கேச படலம் அதுல 46வது சொல்ல வாச்சியங்களையா சொல்லிட்டு வர்றார் தொடர்ந்து. சரி, இப்ப இந்த முனிவர்கள்லாம் இருக்கிறாங்க, இவனுடைய சிறப்பு என்ன, இந்த மாதிரி முனிவர்களுடைய சிறப்பு என்ன என்பது அடுத்த பாடல வரும். அதை வந்து நாம வந்து அடுத்த வகுப்புல சிந்திப்போம். இப்ப வந்து ஒரு விரைந்த ஒரு மீள்பார்வை பார்த்துருவோம். இது புராண வரலாற்று படலம். சரியா? நம்ம இந்த நூலினுடைய இந்த காஞ்சி புராணம் என்கின்ற அந்த நூலினுடைய வரலாறு என்ன, இது எங்கு வந்து இது பேசப்பட்டது, அதை யார் எழுதியது, இந்த கதை எழுதிய கதை யார் முதல்ல சொன்னாங்க, எதற்காக சொன்னாங்க, எந்த சூழல்ல சொன்னாங்க, இதனுடைய பலன் என்ன, இதையெல்லாம் பற்றி நம்ம இந்த புராண வரலாற்று படலம் பார்க்க இருக்கிறோம். இந்த புராண வரலாற்று படத்தை பற்றி நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி இது நடந்த இடம், இந்த புராணம் முதல் முதல்ல, இப்ப நம்ம காஞ்சி புராணம் என்ற வகுப்பு வந்து சிந்திக்கிறோம் இல்லையா, இந்த வகுப்பு முதல் முதல்ல ஒரு இடத்துல நடந்திருக்கு. இந்த காஞ்சி புராணம் த ஒரிஜினல் காஞ்சி புராணம் டிஸ்கோர்ஸ் அது எங்க நடந்தது என்று சொன்னா நைமி சரணத்தில் நடந்திருக்கிறது. அப்ப அந்த நைமி சரணம் எப்படி இருக்கிறது, அது வந்து கற்பக வனமாகவே இருக்கிறது நைமி சரணியம். அதனுடைய பெயர் காரணம் என்ன, இந்த கலியுகம் ஆரம்பிச்ச உடனே முனிவர்கள் எல்லாம் வந்து பிரம்மாட்ட போய், பிரம்மதேவனே கலிகாலம் வந்துருச்சு, நாங்கள் வந்து இனிமேல் தவம் செய்யணும், தவம் செய்வதற்கு ஏற்ற இடமா எங்களுக்கு சொல்லுங்கன்னு விண்ணப்பம் வைக்கிறாங்க. அப்ப பிரம்மதேவர் வந்து தற்பையினால ஒரு சக்கரம் செய்கிறார். எப்படி தற்பையை பிடுங்கி எப்படி சக்கரம் செய்திருப்பார், அதெல்லாம் நம்ம கண்களால ஊகித்தம் என்று சொன்னால் சிறப்பா இருக்கும். அப்ப சக்கரத்தை அப்படியே செய்து உருட்டி விடுறார். உருட்டி உடனே இந்த முனிவர்கள்லாம் சக்கரத்துக்கு பின்னாடியே வராங்க. அது போவது காடு மலை எங்கெல்லாம் போகுது, இந்த நாடுகள்லாம் போய் கடைசியாக பாரத தேசத்துல வடநாட்டுல ஒரு இடத்துல வந்து நிக்கிறது. ஆஹா, இதுதான் அந்த இடம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அந்த நைமி சரணியத்துடைய சிறப்பு. அது வந்து கற்பகவனமாக இருக்கிறது. எதனால கற்பகவனமாக இருக்கிறது என்று சொன்னா, முனிவர்கள் வேள்விக்கு வேண்டிய பொருளை வேண்டுமாறே தருகிறது. அது மட்டுமல்லாமல் அங்கு அவியை பெறுவதற்கு தேவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த காரணத்தினால அது வந்து கற்பகவனம் மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடம். அப்புறம் அந்த கற்பகவனம் எப்படி இருக்கிறது என்று அப்படியே அந்த கற்பகவனத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா வேண்டிய அங்க தருகிறது. அவி பெரிய தேவர்கள் இருப்பது, அப்புறம் வேள்வி புகையினால வண்டுகள் வந்து வரவே வராது, அப்படி இருக்கிறது அந்த கற்பகவனம். அப்புறம் அந்த அந்த வனத்துல எப்படி இருக்கிறது, நம்மளாம் அந்த வனத்துக்கு போனோம்னா எப்படி இருக்கும், அப்படியே எங்க பார்த்தாலும் வேள்வி சாலைகள். அங்க வந்து வசிஷ்ட முனிவர் வேள்வி செய்கிறார், இங்க வந்து பராசரர் வேள்வி செய்கிறார், இங்க நாரதர் வேள்வி செய்கிறார், அப்படியே அங்கங்க வேள்வி கூட்டங்கள். அப்படியே அந்த ஓம புகை நறுமணம் உடையதா இருக்குது. அது எப்படி அந்த புகை படலம் அப்படியே பறந்து விரிகிறது, அப்படியே அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கருப்பா இருக்கு அந்த புகை. இது பேசிக்கொண்டிருக்கிறதே சமயத்துல எனக்கு இன்னொரு வாசம் வருகிறது. அடியனுடைய கோசாலை பின்னாடி இருக்கிற அந்த கோசாலையில இன்று திருநீற்று புடம் என்றுதான் அடியன் வந்து போட்டேன். அதிலிருந்து வருகின்ற புகை என்னுடைய வாசம் வருகிறது. ஒரு ஒப்புமை, அது திருநீற்று புடம் போடுகின்ற அது திருநீற்று புடம் போடுவது எப்படி, அதெல்லாம் அடியனுடைய சேனல்ல நான் யூடியூப்ல பகிர்ந்திருக்கிறேன். அந்த புகை வந்து அப்படியே கரிய நிறமா வரும், ஆனா வாசமா இருக்கும். இது அடுப்பு எரிக்கிற புகை மாதிரி திருநீற்று படம் போறீங்க கூட அந்த தொலை தூரத்துல கொஞ்சம் தூரத்துல இருந்து, அதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து
இந்த சொற்பொழிவை உங்களோட பகிர்ந்து கொண்டாலும் அந்த வாசம் அடியேன் வரைக்கும் வருது. இப்ப அந்த திருநீற்றில வந்து புகையாக இருந்தால் அந்த வாசமா இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த வேள்வியில் இருந்து வருகின்ற புகை நறுமணம் கூடியதாக இருக்கட்டே, கண்ணை போட்டு கழிக்கிற மாதிரி இல்லை, நறுமணம் கூடியதாக இருக்கிறது அந்த புகை. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்த வேள்வியை தகர்க்க வந்த அசுரர்கள் மீண்டும் புறகுமிதிக்கிட்டு ஓடுறாங்க. அசுரர்கள்லாம் கருப்பா இருப்பாங்க, கரிய அவுணர் என்று எழுதியிருக்கிறார். அவர்களெல்லாம் திருப்பி ஓடுறாங்க, மன்னிக்கணும், கரும் தைத்தியர், கரிய தைத்தியர் அவர்கள்லாம் ஓடுவது வந்து ஓடுவது போல இருக்கிறது. அப்புறம் வந்து இந்த தவத்தவர்கள், அங்க இருக்கின்ற தவத்தவர்கள்லாம் சிவபெருமானுடைய திருவடிகளை வந்து வேறு தவிர வேறு எதையுமே சிந்திக்காதவர்கள் அப்படி இருக்கிறாங்க. இப்ப வேலி புகையை பத்தி அந்த பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து சூரியன் வந்து எப்படி வருகிறது, அவியை ஏற்றுக்கொள்ள கிளைகளை ஒதுக்கி அந்த கிரணங்கள் மூலமாக அதனுடைய அவியை ஏற்றுக்கொள்கிறது. அப்ப நம்ம நான்கு வகையான தமிழ் மருந்துகளை எல்லாம் பார்த்தோம். அப்புறம் என்ன இருக்கு, அந்த வனத்துல இன்னும் நிறைய இடங்களில் தேனடை இருக்கிறது. அந்த தேனடை வந்து எப்படி இருக்கிறதுனா, பிரம்மன் விட்ட தர்ப்ப புள்ளால் அமைத்த சக்கரம்னு இருப்பது போன்று அவர்களுக்கு தோன்றுகிறது அப்படிங்கிற அந்த சிறப்பை பார்த்தோம். இந்த நான்கு பாடல்னால அந்த வனத்தினுடைய சிறப்பை சொன்னார். அப்புறம் அந்த வனத்தை ஒவ்வொருவரோடும் ஒப்படைக்கிறார். அருமையான அந்த பாடல் நைமு சரணியம் வந்து சிவபெருமானை ஒத்ததாக இருக்கிறது. நைமு சரணியம் சாரங்க பாணியாக திருமாலாய் ஒத்ததாக இருக்கிறது. அந்த நைமு சரணியம் பிரம்மனை ஒத்ததாக இருக்கிறது. அப்புறம் அந்த நைமி சரணத்துல முனிவர்கள் யாரெல்லாம் குழுமி இருந்தார்கள், கிட்டத்தட்ட ரெண்டு பாடல்ல ஒரு 20க்கும் ஒரு 20-30 முனிவர்கள், இவர்கள் பேர் தான் ஆனா என்ன நரம்ப இருக்கிறாங்க, ஒரு 30-40 பேர்கள் இருக்கின்ற அந்த முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறார்கள். அந்த முனிவர்கள் குழுமி இருக்கிறார்கள். அந்த குழுமிய முனிவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் யார் யார் என்று பார்த்தோம். அவர்கள் எதற்காக குழுமி இருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், குழுமி இருந்து ஒரு வாதம் செய்கிறார்கள், ஒரு வாதம் என்று சொல்ல முடியாது, ஒரு கலந்துரையாடல் செய்கிறார்கள். அந்த கலந்துரையாடலுடைய மைய கருத்து என்ன, அந்த கலந்துரையாடலில் யார் யார் என்னென்ன கருத்தை முன்வைத்தார்கள், அந்த தீர்மானம் ஏற்பட்டதா, தீர்மானம் ஏற்படாத சூழலே யார் அங்கு வந்தார், ஒரு நடுநாயகமாக யார் வந்தார், அவர் சொன்ன அந்த கருத்து யாது, இதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல சிந்திப்போம். இந்த புராணம் கொஞ்சம் மெதுவாக செல்வது போல இருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் வருகின்ற புராணங்கள் எல்லாம், அடுத்த புராணம் கொஞ்சம் ஒரு கதை தான், கதை அடுத்ததுலேருந்து கதையை ஆரம்பிச்சிடும். எப்படி வந்து நான் சொன்னேன் முன்னாடியே, நம்ம சாமியை வந்து சாமி ஊர்வலம் வருகிறார், சாமி புறப்பாடு வருகிறார், அப்ப ஊர்வலம் நினைக்கிறேன், சாமி புறப்பாடு வருகிறார். அப்படி புறப்பாடு வருகின்ற பொழுது நம்ம எழுந்து வணங்கலன்னா நம்ம என்ன ஆகும், ஒட்டகம் ஆயிரும். அது அந்த கதை அடுத்தது வருது. அதான் இனிமேல் வருகின்ற கதை எல்லாமே ரொம்ப நமக்கு நிரம்ப செய்திகளை கொடுப்பதாக இருக்கும். அதற்கான தவறு மட்டுமல்ல, தவறை எப்படி விமோசனம் செய்யலாம், எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றி நிரம்ப இருக்கும். அதையெல்லாம் பொறுமையாக நாம் அடுத்த வகுப்பிலிருந்து சிந்திப்போம் என்று கூறி, நம்மளுடைய வழக்கம் போல நம்மளுடைய அருணகிரிநாத பெருமானவர்களுடைய திருப்புகழை சிந்தித்து நிறைவு செய்வோம். முன்னமே சொன்ன மாதிரி அடியனுக்கு நிரம்ப பாட வராது, இருந்தாலும் நம்மளுடைய திருமுறையை ஆரம்பித்து திருமுறையை தான் இறுதி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு இதனால நான் பாடுகிறேன். அதனால நான் வந்து எனக்கு பாடலாம் சுத்தமாக வராது, நீங்க கொஞ்சம் அதை பொறுத்து கொள்ளணும். பாடுவது நல்லா இருந்தாலும் பாடப்படுவது பெருமானுடைய பொருள் நூல், அதனால அதை நான் செவிமடுப்போம். துண்டுகிழவனிவன் ஆரண இருமல் எங்கின முறையே குளர விழி துஞ்ச குருடு படவே செவிடுபடு வந்த வினியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் ஒரு வேதனையும் இளமைந்தருடைமை கடனே தனமுதுக தூயர் மேவி மங்கை எழுது விழவே அமபடர்கள் நின்று தருவ மலமே உழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மலையின் மீது வரவேனும் எந்தை வருகிறது நாயக வருக மந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக துயிர் வருக இங்கு வருக அரசே வருக மொழி இங்க வருக மல கூடிட வருக என்று வருவினோடு கோதலை புகழ மருமாயின் சிந்தை மகிழ மருகா உறவர் இளவஞ்சி மருவும் அழகாமர இறகின்ற அசுரர் இளை வேறொரு மடிய அடுதீரா திங்களரவு நரி சூடிய பெருமான் தந்த குமர ஆலையே
கரை பொருத செந்தில் அகரில் இனிதே மருவி வளர்ந்தே ரோமாவே, செந்தில் அகரில் இனிதே மருவி வளர்ந்தே ரோமாவே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம் மன பார்வதி அழகர மகாதேவா என்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி.